கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊரடங்கு ஆரம்பித்து இன்னைக்கு 120வது நாள். 120 பரிசுத்த வேதாகமத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு கூட்டம். இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதியோடு 120 நாட்கள் ஆகிறது ஊரடங்கு ஆரம்பித்து. 120 பேர் அன்றைக்கு மேல் வீட்டில் கூடி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தை அசைத்தார்கள். இந்த நல்ல நாளில், இந்த 120வது நாளில் ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட மேல் வீட்டின் அனுபவத்துக்குள் கொண்டு வந்து இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அன்றைக்கு அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம், ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரடி தொடர்பு கொண்ட ஒரு கூட்டம், அவரோடு உறவாடின ஒரு கூட்டம், அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டு சாட்சி கொடுத்த ஒரு கூட்டம், இந்த உலகத்தை அசைக்கிற கூட்டமாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவித்திருக்கிறோம். நம்மையும் கர்த்தர் இந்த நாளிலும் இந்த நாட்களிலும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த 120வது நாளில் ஐயா 120 பேர் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினது போல அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுகிற நாளாக இந்த நாள் மாறுவதாக. அந்தகார கிரியைகளை அழிக்கிற தேவ வல்லமை ஆண்டவரே சபைகளிலும் இந்த ஆன்லைன் ஆராதனைகளிலும் ஊற்றப்படுவதாக. மேல் வீட்டின் அனுபவம் எல்லா குடும்பங்களிலும் வருவதாக. ஆண்டவரே, ஆலய கட்டிடங்கள் மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்றைக்கு வீடுகளே ஆலயங்களாய் மாறியிருக்கிறது. சபைகளில் ஆராதனை இல்லை, ஆனால் சபை வீடுகளில் செயல்படுகிறது, ஆராதனைகள் நடைபெறுகிறது. இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேர் அலையில் இணைந்து ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருமேலோட கிருபை இருப்பதாக. ஐயா, இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை உணர கிருபை தாரும். அன்றைக்கு 10 நாள் காத்திருந்தவர்கள் 10வது நாள் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை பெற்று ஐயா அசாதாரணமான காரியங்களை செய்தது போல, ஐயா இந்த நாட்களிலே பலவிதமான விமர்சனங்களும் பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான பரியாசங்களும் பலவிதமான தேவ தூஷணங்களும் தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்கள் தேவனே, நீங்கள் இறங்கி உம்முடைய வல்லமையினால் உம்முடைய ஊழியர்களை மீண்டுமாய் ஒருமுறை அபிஷேகித்து அக்கினி ஜுவாலைகளாக நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவர், இந்த காலை வேளையில் அந்த மேல்வீட்டின் அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. மேல் வீட்டின் அனுபவத்தை உணர கிருபை தருவீராக. மேல் வீட்டின் அனுபவம், let the experience of the upper room, let it become our experience, oh God. எங்கள் அனுபவமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆன்லைனில் நடக்கிற அனைத்து ஆராதனைகளும் ஆசீர்வதிக்கப்படவும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உன் பக்கம் திரும்பவும், உடைய வல்லமையினால் சாரமேற்றப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, எலிசாவின் எலும்புகள் செத்து போனவனை உயிர்ப்பித்தது போல இந்த நாள் ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற நாளாக, இந்த நாள் ஒரு மனமாற்றம் உண்டாகிற நாளாக, இந்த நாள் கட்டுகள் அறுக்கப்படுகிற நாளாக, இந்த நாள் சாபங்கள் நீங்குகிற நாளாக, இந்த நாள் தேவ ஜனங்கள் களி கூறுகிற நாளாக, இந்த நாள் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப ஒருமுறை உயிர்ப்பிக்கப்படுகிற நாளாக ஆண்டவரே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் ஆண்டவரே வல்லமையின் ஆவியானவர், அக்கினி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், மேல்வீட்டின் அபிஷேக ஆவியானவர் இறங்கி நிரப்பி ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி நரகத்துக்கு ஒரு நடுக்கத்தை உண்டாக்குகிற சபையாக சபை மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்கள் பாடல் துதி ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நோவா பலி செலுத்தின போது அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தது போல எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் ஒரு அதிசயத்தை பார்ப்பார்களாக. உம்முடைய கரம் நீட்டப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரே, let there be a divine encounter this morning. ஒரு தெய்வீக ஆண்டவரே ஒரு சந்திப்பு மக்களுக்கு வருவதாக. உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. உம்முடைய சித்தம் இந்த பூமியில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார்.
பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புது பாட்டு எந்த இயேசு தருகிறா பாடுங்க. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா சிங்கதே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா பாடுங்க. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். Thank you Lord. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். அவர் காக்கிற தெய்வம். அவருடைய கரங்கள் காக்கிற கரங்கள் இதுவரை காத்தார். இந்த 120வது நாள் வரைக்கும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். பாடுங்கள், உணர்ந்து பாடுங்கள். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். அதனால அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை துதிப்பேன். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாடுங்க. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அவர் எனக்கு தந்தை, அவர் எனக்கு தாய், அவர் எனக்கு நண்பர்,
அவருக்கு நண்பர் உற்றார் எல்லாமே அவர்தான். அவருக்காக எந்த நிந்தை வந்தாலும் தாங்கி நான் அவருக்காக வாழ்வேன், அவருடைய மேன்மையை சொல்லுவேன். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இவ்வளவு பாடு என்னை என்ன செய்யும்? எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. நான் அவ்வுலகை நோக்கி போகிறேன், அவ்வுலகை காண காத்திருக்கிறேன். நான் பயப்பட தேவையில்லை, அவர் என்னோடு இருக்கிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள இயேசு ராஜா உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். எல்லாரும் பாடுவோம் சேர்ந்து, சத்தத்தை உயர்த்தி. அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் நன்றியால். சும்மா இல்ல, ஒரு நன்றி உள்ள இதயத்தோட, மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோட, நன்றி பொங்கி வழிகிற அனுபவத்தோட, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஓஹோ. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி வலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. வானிலும் நீரே, இந்த பூமியிலும் நீரே,
ஆளியில் நீரே என் ஆபத்திலும் நீங்க தான்ப்பா துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீங்க தான்ப்பா வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்வில் தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆளியில் நீரே என் ஆபத்தில் நீரே நீரே பூவிலும் நீரே ஆளியில் நீரே என் ஆபத்தில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே துன்ப நேரத்தில் எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வரும்போது மாறிவிடுகிறார்கள் விலகி போய் விடுகிறார்கள் நம்முடைய கஷ்ட காலத்துல நம்முடைய கண்ணீரின் நேரத்துல ஓ நம்மை தவிக்க விட்டு விட்டு அநேகர் போய்விடுகிறார்கள் ஆனால் இன்ப நேரத்திலும் துன்ப நேரத்திலும் நம்மை விட்டு விலகாதவர் நமக்கு எப்பொழுதும் கூடவே இருக்கிறவர் இவர் மட்டும்தான் அவர்தான் இயேசு துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே துன்ப நேரத்தில் இயேசுப்பா இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை கைதட்டி சத்தமா இயேசுவே அப்பா Oh, we worship your name, Yesuve, ummai naan thudippen, thudippen, endra velaiyilum thudippen. Idai vida nandri umakku thane, inaiyilla devan umakku thane. Idai vida nandri umakku thane, inaiyilla devan umakku thane. Enna nadandhalum nandri ayya யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேத்தம் சிறகுகளால் மூடுவார் 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 தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் அவர்
சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் நீங்க தருகிற பாதுகாப்புக்காக நன்றி அப்பா Thank you Lord for the protection Lord thank you Lord for the provision Oh avar settayin kil adaikalam pugavetham siragugalal mooduvar avar settayin kil adaikalam pugavetham siragugalal mooduvar chelippana puduvaalvu தேவனே அருளிடுவார் இந்த நாட்களிலே ஒரு செழிப்பான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்களுடைய வறட்சியை மாற்றுவார் நீங்கள் கடந்து வந்த அந்த கண்ணீரின் பாதை அழுகையின் பாதை வறட்சியின் பாதை ஓ இன்றோடு சுமார் 120 நாட்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் அழுகை வேதனை துக்கம் சாபம் நிந்தை அவமானம் அவைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி இரட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் என்றவர் ஒரு பெரிய நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் பாடுங்கள் செழிப்பான புதுவாழ்வு தேவனை அருளிடுவார் சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு சபையே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு விசுவாசியே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு மன்னவன் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார் செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார் சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார் கை தட்டி சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் மன்னவன் இயேசு இந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு ஆண்டவர் நீதிமொழிகள் 8 அதிகாரம் 34 வசனத்தில் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் நித்தமும் என் வாசற்படியில் விழித்திருந்து காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என் வாசற்படியில் நித்தமும் விழித்திரு காத்திரு எனக்கு செவி கொடு நீ பாக்கியவானாய் மாறுவாய் நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய் கை தட்டி பாடலாமா மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு விசுவாசத்தோட தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் மன்னவனே
இயேசு உன்னருகே மாபெரும் காரியம் செய்திடுவார் நேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு நேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் சோ விசுவாசியுங்கள் இந்த பாடலை பாடும்போது உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் உயிரோடு எழும்பட்டும் செத்த நிலையில் அல்ல உயிருள்ள விசுவாசம் செயல்படுகிற விசுவாசம் உங்க விசுவாசம் உயிரோடு இருந்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாம் செத்து கொண்டிருந்தது யோபுவின் வாழ்க்கையில ஆனால் விசுவாசம் ஒன்று உயிரோடு இருந்தது சரீரம் செத்து கொண்டே இருந்தது உலகத்தில் எல்லாமே செத்து கொண்டிருந்தது பட் ஹிஸ் ஃபெய்த் வாஸ் அலைவ் அவருடைய விசுவாசம் உயிரோடு இருந்ததுனால அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் இந்த அருமையான வேளையில இந்த காலை ஆராதனையில தேவனுடைய பிள்ளைகளே நெவர் அலவ் யுவர் ஃபெய்த் டு டை உங்க விசுவாசம் செத்து போக விட்டு விடாதீர்கள் உங்கள் விசுவாசம் செத்து போக அனுமதித்து விடாதீர்கள் கீப் யுவர் ஃபெய்த் அலைவ் உங்க விசுவாசத்தை உயிரோடு காத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார் தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய் தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு உங்களுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் மன்னவன் இயேசு உங்களுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே சொல்லுகிறவர் அவர்தான் பயத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறவர் எத்தனையோ பேர் சொல்லலாம் ஆனால் இவரோ மரணத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் சாத்தானின் தலையை நசுக்கினவர் அவர்தான் சொல்லுகிறார் பயப்படாதே நீ எதை பார்த்து பயப்பட தேவையில்லை அவர் மேல பாரத்தை வைத்து கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான் கால்களை தள்ளாடவே ஒட்டார் நீதிமான் கால்களை தள்ளாடவே கத்தர் உன்னை விசாரிப்பார் கத்தர் உன்னை ஆதரிப்பார் கத்தர் உன்னை தாங்கிடுவார் கத்தர் உன்னை தேற்றிடுவார் கத்தர் நம்மை விசாரிப்பார் கத்தர் நம்மை ஆதரிப்பார் கத்தர் நம்மை தாங்கிடுவார் கத்தர் நம்மை தேற்றிடுவார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு தம்பி சகோதரா சகோதரியே இயேசுவின் மேல் உன் பாரத்தை வைத்து விடு நீ சுமக்க தேவையில்லை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான் கால்களை தள்ளாடவே ஒட்டார் கால்களை தள்ளாடவே ஓட்டார் கை தட்டி பாடுங்க கர்த்தர் உன்னை விசாரிப்பார் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் உன்னை தாங்கிடுவார் கர்த்தர் உன்னை தேற்றிடுவார் கர்த்தர் நம்மை விசாரிப்பார் சோர்ந்து போயிருக்கிற சகோதரா
ஓ உடைந்து போய் இருக்கிற சகோதரியே உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு கர்த்தர் நம்மை தேற்றிடுவார் கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மை விசாரிப்பார் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் கர்த்தர் நம்மை தாங்கிடுவார் கர்த்தர் நம்மை தேற்றிடுவார் கர்த்தர் நம்மை விசாரிப்பார் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் கர்த்தர் நம்மை தாங்கிடுவார் கர்த்தர் நம்மை தேற்றிடுவார் உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு கண்ணி கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார் கண்ணி கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார் பாடுங்க ஓ கர்த்தர் உன்னை விசாரிப்பார் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் உன்னை தாங்கிடுவார் கர்த்தர் உன்னை தேற்றிடுவார் கர்த்தர் என்னை விசாரிப்பார் இருதயத்தில் கையை வச்சு கர்த்தர் என்னை ஆதரிப்பார் கர்த்தர் என்னை தாங்கிடுவார் கர்த்தர் என்னை தேற்றிடுவார் கர்த்தர் நம்மை விசாரிப்பார் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் கர்த்தர் நம்மை தேற்றிடுவார் கர்த்தர் நம்மை தாங்கிடுவார் கர்த்தர் உன்னை விசாரிப்பார் உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு விசாரிப்பற்ற சியோனே உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும் உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு உன் கவலை அவர் மேல் வைத்து விடு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே பாடுங்க இப்போ கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் என்று பாடுங்க Thank you Lord கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் பாடுங்க கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் அவர் என்னை திரும்ப 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 கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் நீங்க சொல்ல சொல்ல அந்த பாரம் உங்களை விட்டு விலகி போகிறது நீங்க பாட பாட அந்த பனிக்கட்டி போல கரைகிறது நீங்க பாடும் போதே உங்க தலையில இருக்கிற சுமை இறங்கி அது வைக்கப்படுகிறது இயேசுதான் உங்க சுமை தாங்கி அவர்தான் உங்களுடைய சுமை தாங்கி நீங்கள் அவர் மீது உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் ஷஹலரதலரா பாபா பாபா Thank you Lord Hallelujah அப்படியே கரங்களை உயர்த்தி Thank you Lord Thank you Lord Hallelujah Hallelujah தர்மியான காலை வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர் எந்த நிலையிலும் குறை சொல்லாமல் உம்மை துதிக்கிறவனாக துதிக்கிறவளாக என்றைக்கு காணப்பட ஒப்பு கொடுக்கிறேன் Thank you Lord சீரையுள்ளே தவித்தாலும் பவுலும் சீலா துதித்தார் போ உலகமாம் சிறையிலே
உன்னதமான தேவனை ஊவந்து நானும் பாடுவேன். உன்னதமான தேவனை அப்படியே எழுந்து நின்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. ஓவர்களை நீங்கள் அப்படி எழுந்து நின்று கொண்டிருந்தால் அப்படியே முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக ஒரு துதி ஆராதனை ஏறெடுக்கலாமா? இவ்வளவு நேரம் பாடி துதித்தோம், நம்முடைய முழு அன்பையும் அவர் பக்கம் திருப்புவோமாக, முழு மனதோடு அவரை ஆராதிப்போமாக. எந்த காலத்திலும் அவரை துதிப்பே, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் போதும் என் வாயில் இருக்கும். துன்பங்கள் சூழ்ந்தது, தொல்லைகள் நேர்ந்தது, வல்லவர் தாங்கினார். இணையில்லாத தேவனை இனிமையாக பாடுவேன், இணையில்லாத தேவனை இனிமையாக பாடுவேன். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். இயேசு ராஜா, இதுவரை நடத்தினீங்களப்பா, அற்புதமாய் காத்தீங்களப்பா, எங்களை ஜீவனோட வைத்திருக்கிறது நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதப்பா. எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகிறார்கள், எத்தனை படிப்பாளிகள் போய்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பணக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பதவியில் இருப்பவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அற்பரும் நீசருமாகிய எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற தெய்வமே, உங்க சித்தத்தை அறிய, உங்க சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு அந்த இதயத்தை தாங்கப்பா. வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காய் வாழ உதவி செய்யப்பா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை இதுவரைக்கும் ஆண்டவர் உதவினார், இதுவரைக்கும் உதவினார். அவருக்கு சந்தோஷமா உள்ளத்திலிருந்து உணர்ந்தவர்களாக, எபினேசர் நீங்க தான், நீங்க மட்டும்தான் சொன்னதை செய்கிற தெய்வம் தகப்பனே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. பாடுங்க. எபினேசர் நீர்தானையா, எல்லாரும் சேர்ந்து. ஓ, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி, ரெண்டு கரங்களை உயர்த்தி
கோடி கோடி நன்றி ஐயா கைகளை அசைத்து நன்றி 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 கோடி கோடி நன்றி ஐயா இன்னொரு முறை நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் ஏசப்பா நீங்க மட்டும் எங்களை மறந்திருந்தா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் ஆனால் எங்களை நினைக்கிற ஒரு தெய்வம் நீங்க தான் தாழ்வில் நினைக்கிற தெய்வம் என்னோட தனிமையில நினைக்கிற தெய்வம் நாங்கள் கைவிடப்பட்ட போது நினைக்கிற தெய்வம் எங்களை வாழ வைக்கிற தெய்வமே எங்க கிட்ட அப்படி என்னப்பா விசேஷம் ஒன்றுமே இல்லப்பா நாங்கள் விசேஷித்தவன் சொல்ல ஒன்றும் இல்லப்பா அப்படிப்பட்ட அற்பரும் நீசருமா எங்களை தேடி வந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தந்து இன்னைக்கு வாழ வச்சிருக்கீங்களே அதற்கு நன்றி உள்ளவர்களாக எங்க பலவீனத்துல பலன் தாரீங்க ஐயா எங்களோட சுகவீனத்துல ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தரீங்க எங்களை ஒன்றும் இல்லாமையில ஆண்டவரே எங்கள் தேவையை சந்திக்கிறீங்க நாங்க உடைக்கப்படும் போது எங்களை உருவாக்குறீங்க இயேசுவே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன ஆராதனை வேளையில கடந்த வாரத்துல இந்த ஆராதனை நடக்கும் போதே அநேகர் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தா பாடல்களை பாடும் போது ஓ தேவனை துதிக்கும் போது பல மைலுக்கு அப்பால் இருக்கிற எனக்கு ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்தா நேர் அலையில் இந்த ஆராதனையை பார்க்கும் போதே கர்த்தர் என்னை தொட்டார் என்னோடு பேசினார் என்ற சாட்சிகளை எல்லாம் நாம் கேட்க போகிறோம் அநேகர் சாட்சி சொன்னார்கள் இன்றைக்கும் கர்த்தர் செய்ய வல்லவர் தனிமை என்று உணர்கிற மகளே உடைந்து போயிருக்கிற மகனே எதிர்காலம் என்னடி யோசிக்கிற மகளே வாழ்க்கையில பல கேள்விகளோடு பல கேள்விகளோடு இந்த ஆராதனையில் என்றுதான் இந்த கண்ணீர் மாறும் என்றுதான் இந்த கவலை மாறும் என்றுதான் இந்த போராட்டம் மாறும் என்ற பலவிதமான கேள்விகளோடு முழங்காலில் நின்று ஓ உன்னை படைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிற சகோதரா உன்னை படைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிற சகோதரியே படைத்தவருக்கு உன்மேல் அக்கறை உண்டு படைத்தவர் உன்னுடைய பாரத்தை அறிந்திருக்கிறார் உன்னுடைய சுமையை அறிந்திருக்கிறார் நீ எவ்வளவு சுமையை சுமக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் திராணிக்கு மேலாக சோதிக்காதவர் அவரை நம்பு அவர் மேல் விசுவாசத்தை வை அவருக்கு நன்றி சொல்லு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் பயப்பட தேவையில்லை நான் கண்ணீர் வடிக்க தேவையில்லை சகலமும் நீங்க அறிந்திருக்கிறீங்க நன்றி என்று சொல்லு ரஹதனமா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன அப்பா உங்க பலனை தந்து நடத்துகிறவரே தந்தீரையா சொல்லுங்க சுகமானே சுகமானே தழும்புகளால் மாத்திரையால் அல்ல மருந்தினால் அல்ல மருந்துகள் மாத்திரைகள் பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் ஏன் பல வருடங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற உனக்கு சுகமே வரவில்லை சுகம் உனக்கு தூரமா இருக்கிறது சுகம் உனக்கு ஒரு காணல் நீரை போல இருக்கிறது ஆனால் இந்த ஆராதனை வேளையில எந்த வியாதிக்காக மருந்துகளை சாப்பிடுகிறாயோ எந்த வியாதிக்காக மருந்துக்கு நீ அடிமையா இருக்கிறாயோ ஓ யெகோவா ரஃபா உன்னுடைய படுக்கை அருகே வருகிறார் யெகோவா ரஃபா உன் வீட்டுக்குள்ளே வருகிறார் யெகோவா ரஃபா தன் கரத்தை நீட்டி உன்மேல் வைக்கிறார் ஒரு தெய்வீக சுகத்தை இன்றைக்கு உனக்கு தருகிறார் விசுவாசித்தால் நீ பெற்றுக்கொள்வாய் if you receive you will live if you believe you will நீ இப்பொழுது விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய் தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே உன்னை தள்ளாட விட மாட்டார் பயப்படாத
என்ன காற்றடிச்சாலும் என்ன புயல் அடிச்சாலும் உன் விசுவாச கப்பலை எவ்வளவு அசைத்தாலும் உன்னை தள்ளாட விட மாட்டார். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து, என்னை சுமக்கிற தெய்வமே கைகளை உயர்த்தி. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. இவ்வளவு செய்கிற தெய்வமே என் வாழ்க்கை முழுவதும் உமக்காகத்தானப்பா. நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. இவ்வளவு செய்கிறவருக்காக ரெண்டு கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, உமக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். Thank you Lord. உண்மையா நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. உமக்காக எந்த ஒவ்வொரு நாளும் நான் உம்மை போல மாற, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. உமக்காக எந்தனை தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் உரலவசஹலரதனமா. ஓ வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் சந்தல மரதின மர கதனமா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நிஷாலகமறியானமா, உறவலவரியானமா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும். கடைசியா ஒரு முறை உண்மையாய் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்காய். கை தட்டி கரங்களை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஓராமா சங்கரலதனரபா. நீ இயேசுவுக்காய் வாழ்ந்தால், இயேசுவுக்காகவே வாழ்வென்பது தீர்மானமா இருந்தால், உன்னை உலகத்தில் எதுவும் அசைக்க முடியாது. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தா இயேசுவுக்கா. எங்கள் பிதாவே, உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீங்க கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாட 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 எங்கள் பாரங்கள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வேதனைகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துக்கங்கள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். பனிக்கட்டி கரைவது போல, பாறாங்கல்லை போல இருக்கிற பாரம் மறைகிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எலும்பு நரம்புகள் உயிர் அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். செத்துப்போன அவயவங்கள், செயல்படாத அவயவங்கள் இயேசுவின்
நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். There is a change. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருந்துகள், மருத்துவமனைகள், மருத்துவர்கள் இவர்கள் செய்ய முடியாததை செய்கிற ஒரு யெகோவா ரஃபா இந்த பாடல் வேளையில உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற, உம்முடைய நாமத்தை சொல்லுகிற அத்தனை பேர் மேலும் இறங்கி தொட்டு பலப்படுத்தி உயிர்ப்பித்ததற்காய் நன்றி அப்பா. We thank you Lord for the touch. We thank you for the divine touch, oh God. We thank you Lord for the divine encounter. உம்முடைய தொடுதலுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த நேரடி தொடர்புக்காக ஸ்தோத்திரம். ஒரு இணைப்புக்காய் ஸ்தோத்திரம். கவலைகள் மறந்து, பாரங்கள் நீங்கி, துக்கங்கள் மறைந்து ஒரு லகுவான இதயத்தை தந்திருக்கிறீங்க நன்றி அப்பா. உமக்காக வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். உடைய வாசற்படி அருகே நித்தமும் விழித்திருந்து காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா. சந்தோஷமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எத்தனை வழிகளை வச்சிருக்கிறீங்கப்பா. இவைகளை அறியாததுனால் தான் எங்கள் வாழ்க்கையில துக்கமும் நஷ்டமும் சாபமும் கண்ணீரும். ஆனால் நீ கண்களை திறங்கப்பா. நீங்க வைத்திருக்கிற அந்த மேன்மையான, அந்த மகிமையான, அந்த உயர்வான, அந்த ஜெயமான, வெற்றியான, ஆசீர்வாதமான, ஒரு பரிபூர்ணமான அந்த வாழ்க்கைக்குள் நாங்கள் வர கர்த்தர் கிருபை தா. பிசாசானவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அவனுடைய எல்லா செயல்களையும் நிர்மூலம் பண்ணி பிரகாசமுள்ள மனக்கண்கள் யாவருக்கும் வருவதாக. சபை மக்கள், விசுவாசிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். பரீட்சையில வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடுத்த கல்வி ஆண்டில என்ன செய்யணும் யோசிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். 10th ஆண்டவரே, பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஆண்டவரே, சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு ஆண்டவரே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். எல்லா மாணவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், ஆன்லைன் கிளாஸஸ்க்காக ஜெபிக்கிறோம், டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். புதிய சிஸ்டம், நியூ மெத்தட், நல்ல கிருபை ஞானங்களை தாங்கப்பா. எங்கள் தேசத்தை வந்து கைகளில் கொடுக்கிறோம். எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். ஞானத்தின் ஆவியிலா நிரப்பி யோசேப்புகளை போல மாற்றி தேசத்தின் குழப்பங்கள் நீங்குவதற்கு பரிகாரத்தை கொடுத்த ஒரு யோசேப்பை போல எங்கள் தலைவர்களை மாற்றுங்கப்பா. பிளஸ் அவர் நேஷன் ஓ காட். எங்கள் தேசத்தை ஆசீர்வதி, தலைவர்களை ஆசீர்வதி. ஆண்டவரே பலவிதமான வியாதிகளினால் ஆண்டவர் அவஸ்தைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கும். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், தனிமையினால் ஒரு சோகத்தில் இருப்பவர்கள் ஆண்டவரே, இந்த COVID-19 பாசிட்டிவாக இருப்பவர்கள், குடும்பம் பிரிக்கப்பட்டிருக்க நிலையில் இருப்பவர்கள், அன்பானவர்களை இழந்து தவிக்கிறவர்கள், நெருக்கமானவர்களுடைய சரீரத்தை கூட பார்க்க முடியாமல் மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்கு நீங்க தான் பாருதல். ஒரு நாள் ஆயிட்டு, ரெண்டு நாள் ஆயிட்டு, மூன்று நாள் ஆயிட்டு இயேசு வரல, நாலாவது நாள் இயேசு வந்தா அழுகையும் கண்ணீருமா இந்த குடும்பத்துல. ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொன்ன போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அவர்கள் எதிர்பாராத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் செய்து எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த தெய்வமே இன்றைக்கு நீங்க ஜீவிக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வீடுகளில் வருவதாக, துக்க நாட்கள் முடிவதாக, இந்த நாம மகிமைப்படுவதாக. நீங்க வந்துட்டா ஒரு ஆறுதல், நீங்க வந்துட்டா ஒரு ஆறுதல். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் தொலைந்ததே. இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு துதித்து ஆராதிக்க கிருபை தான். நாம மகிமைப்படட்டும். நீர் எழுப்புகிற சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமே. கர்த்தர் நல்லவர். ஒன்று ரெண்டு சாட்சிகளை கேட்க போகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த ஆராதனைகள் ஆன்லைன் சர்வீசஸ் மூலமாய் நடந்த அற்புதங்கள், தேவன் செய்த அதிசயங்கள், அநேகர் என்னிடத்தில் சொன்னதை இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனையில் கேளுங்கள்.
கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜீவா. இந்த 3 மாதமாக மதுராந்தகம் அண்ணா அதிகாலை 5:30 ப்ரோக்ராம் தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் 7ஆம் மாதம் 3ஆம் தேதி 10:00 பயங்கரமான கடுமையான வயிற்றுவலி, ஒன்றுமே முடியல. சரி, அந்த அளவுக்கு பயங்கரமான வலி. சரி, ஜெபம் பண்ணி எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். ஒரு 2 மணிக்கு மேலே கொஞ்சம் வயிறு வலி சரியான மாதிரி இருந்தது. பிறகு வந்து பயங்கரமான ஜுரம், குளிர் ஜுரம், ஓவரான ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சு தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுட்டு என்னால் நிற்கவே முடியல. சரி, எழுந்து சரி யூரின் போகலான்னு வரேன், சுத்தமாக என்னால் நிற்க முடியல. உதிர்ந்து அப்படி கை கால்லாம், ரொம்ப வயசானவங்களுக்கு எப்படி கை கால் ஓவராக உதிரமோ அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு ஃபீவர் ஆகிடுச்சு. வயிறு வலி முடிஞ்சு தான் அந்த ஃபீவர் தொடங்கிடுச்சு. எழுந்துக்கவே முடியல. எப்பயுமே 5 மணிக்கு அலாரம் வச்சுனாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக எழுந்துருக்கிறதுக்காக. சரி, 3 மணிக்கு படுத்ததுங்க, 2வது 5 மணிக்கு அலாரம் அடிச்சு எழுந்து முடியவே இல்லை. சரி, 5:30 ஆயிடுச்சு. சரி, எழுந்து என்ன பண்ணேன், உட்காந்துக்கினே சரி ஒன்றுமே முடியாத நிலையில் இந்த 5:30 ப்ரேயர் நம்ம மதுராந்தகம் அண்ணாவை ஆன் பண்ணி தலைமுறையில் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். ஒன்றுமே சுத்தமாக முடியவே இல்லை. அது கரெக்டாக முடியறதுக்கும் எனக்கு அந்த இருந்த ஜுரம் எப்படி தான் என்னால் இருந்து போச்சுன்னே தெரியல. கர்த்தர் அற்புதமாக சுகம் கொடுத்தா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் தினத்தோறும் கண்டிப்பாக அந்த அதிகாலை 5:30 மன்னாவை கண்டிப்பாக பாருங்கள். கடவுள் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் மீடத்தில் வந்த போதெல்லாம் ஆண்டவட்ட வரும்போதெல்லாம் ஆசீர்வாதம் தாங்க. சாட்சிகளை கேட்டிங்களே, அவட வசனத்தை கேட்ட ஆசீர்வாதம், ஜெபிச்ச ஆசீர்வாதம், அவரை பாடின ஆசீர்வாதம், அவரை துதிச்ச ஆசீர்வாதம், அவர்கிட்ட வந்தாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம இருக்கிற நிலையில் இருக்கவே மாட்டோம். இந்த ஆராதனையிலையும் இந்த 120வது நாள் ஊரடங்கு ஆரம்பித்து இந்த 120வது நாளில் 120 பேர் மேல் வீட்டில் ஜபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்று உலகத்தை கலக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அற்புதமான சாட்சிகளை கேட்டீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். சாட்சிகளை நீங்கள் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து அனுப்புங்கள், வீடியோ கிளிப்பாக அனுப்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள். தினந்தோறும் காலை அதிகாலை 5:30 மதுராந்தகம் அண்ணா 1000 பேர் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். பகல் 11 மணிக்கு பவர் ஹவர் என்கிற ஒரு வல்லமை நேரம், அ பர்சனல் ரினியூவல் அண்ட் அ நேஷனல் ரிவைவல், தனிப்பட்ட புதுப்பிக்கப்படுதலும் தேசத்தில் எழுப்புதலும் உண்டாக்குற ஒரு ஜெப நேரம். கலந்து கொள்ளுங்கள் டெய்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை 11 மணி முதல் 12 மணி வரை, திங்கள் முதல் சனி வரைக்கும் கலந்து கொள்ளுங்க. 8:00 கான்ஃபரன்ஸ் கால் கலந்து கொள்ளுங்கள். அநேக குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், வலது கரத்தை உயர்த்தி. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாவோம். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின் தொடர்வே. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின் தொடர்வே. நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே.
கடைசியா ஒரு முறை உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின்தொடர்வேன், உம்மோடு கரங்களை உயர்த்தி உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின்தொடர்வேன். ஆண்டவரே எங்களோடு தொடர்ந்து பேசும், உங்களுடைய வசனத்துல வல்லமை உண்டு, அதுல சுகம் உண்டு, அதுல விடுதலை உண்டு, அதுல உயிர் உண்டு, அதுல ஜீவன் உண்டு. வசனத்தின் வல்லமையை அறிந்து ஆண்டவர் இந்த வசனத்துக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த வசனத்தின் படி வாழ கிருபை தான். இந்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் நேரலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒன்றுதான் இப்பொழுது வழி. கர்த்தர் நல்லவர், ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் எப்படி இயேசுவை பார்க்கிறோமோ, விசுவாசத்தில் எப்படி பரலோகத்தை பார்க்கிறோமோ, விசுவாசத்தில் எப்படி நாம் பரலோக ராஜ்யத்தை கனவு காண்கிறோம், அதை போல தான் விசுவாசிகளையும் போதகரையும் இப்பொழுது விசுவாசத்தில் மனக்கண்ணால் தான் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர், சீக்கிரத்தில் இந்த நிலைகள் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, காரியங்கள் மாறுகிறது, ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் வீணாய் போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எண்ணாகமம் 9:16 இந்த மாத வாக்குத்தத்த வசனம். இப்படி நித்தமும் இருந்தது, இப்படி நித்தமும் இருந்தது, தினமும் இப்படி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளவு நாள் இருந்தது? முதல் வாரத்தில் தியானித்தோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார், இப்படி நித்தமும் இருந்தது என்று. அவரது 40 வருட வனாந்தர பயணத்தில் தேவன் அவர்களோடு இருந்த அந்த சூழ்நிலை, அவர்களை நடத்தின விதம், அவைகளை விளக்குகிற வசனம் அந்த 3 வார்த்தைகள், இப்படி நித்தமும் இருந்தது. அதோட கடந்த கால வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தது. கடந்த வாரத்தில் ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, அவர்களை நடத்தினார், எப்படியெல்லாம் நடத்தினார். 2வது வாரத்தில் நம்மை நடத்துவார், எப்படியெல்லாம் நடத்துவார். 7 காரியங்களை தியானித்தோம், எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு நித்தமும் ஆண்டவர் நம்மை அப்படி நடத்த வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do daily. நாம் நித்தமும் என்ன செய்ய வேண்டும்? What is our responsibility? டெய்லி ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வராருன்னா அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் சொல்றத கேட்கணும், அவரோட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒன்றுமே அவருக்கும் எனக்கு தொடர்பு இல்லைன்னா அவர் எப்படி நமக்கு தினமும் உதவி செய்ய முடியும்? அப்ப நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒருத்தர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க, டெய்லி ஒரு பிசியோதெரபி, ஒரு டாக்டர் வந்து ஹெல்ப் பண்றாரு அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு. அப்படியானால் நமக்கு உதவி செய்ய வருகிற ஒருவருக்கு அவரை நம்ம வரவேற்கணும், அவர் சொல்ற டைம்ல ஓகே சொல்லணும், அவர் சொல்ற ஆலோசனையை கேட்கணும், அவர் நமக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும், அவர் கொடுக்குற எல்லா மருந்துகளை சாப்பிடணும். அப்படி செய்தால் தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இந்த சேம் வே ஆண்டவர் நமக்கு நித்தமும் நடத்துவேங்கிறார். அவர்களை நடத்தினார், நம்மளை நடத்துவேங்கிறார். நான் டெய்லி செய்கிறேங்க, அப்போ நாம் என்ன செய்யணும்? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? இன்றைக்கு இந்த 3வது வாரத்தில் நித்தமும், தலைப்பு நித்தமும் விழிப்பும் செழிப்பும். விழித்திருக்க வேண்டும், விழிப்பும் செழிப்பும். அப்படி விழித்திருக்கிறதுனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் செழிப்பு. நித்தமும் நீதிமொழிகள் 8:34 Proverbs 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம், இப்படி நித்தமும் இருந்தது, டெய்லி இருந்தது, தினந்தோறும் இருந்தது. அவர்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் நான் உன்னை நடத்துவேன், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நித்தமும் விழித்திருந்து அவருடைய கதவு நிலையருகே காத்திருந்து, வாசற்படியில் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுத்தால் பாக்கியவான்களாய் மாறுவோம்.
ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் 8:34 நித்தமும் விழித்திருங்கிறாரு. என்னுடைய வாசற்படியில் விழித்திருன்னு சொல்லல, நித்தமும்னு ஒரு வசனம் வருது. டெய்லி, இஃப் யூ எக்ஸ்பெக்ட் த லார்ட் டு கைட் யூ டெய்லி, யூ ஹாவ் டு டூ சம்திங் டெய்லி, ஆர் வி ஹாவ் டு டூ சம்திங் டெய்லி. ஃபார் காட் டு கைட் அஸ் டெய்லி, வி ஹாவ் டு டூ சம்திங் டெய்லி. அவர் நம்மை நித்தமும் நடத்தணும்னா நாம் நித்தமும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதில் ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன், விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அந்த விழித்திருத்தல் என்பதை டு பி விஜிலண்ட், டு பி அலர்ட், ஆன் த லுக் அவுட், கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, இப்படி பல வார்த்தைகளை சொல்லலாம். விழித்திரு என்பதை தூங்கிக் கொண்டிருப்பதற்கு எதிர்பதம் தான் விழித்திருத்தல். ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் நித்திரையாயிருக்கிறான், ஆப்போசிட் என்ன? விழித்திருக்கிறான். அவன் விழிப்பா இல்லை, என்ன அர்த்தம்? தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஸோ கண்களை மூடி ஒரு மனிதன் தன்னை மறந்து அவன் இருக்கிற அந்த நிலைக்கு எதிர்பரதமான நிலை தான் விழித்திருப்பது. விழித்திருக்கிறது சும்மா கண்ணை திறந்திருக்கிறது இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கிறது. இட்ஸ் அ கேர்ஃபுல் லைஃப், ஒரு கவனமான வாழ்க்கை, ஒரு கவனமான வாழ்க்கை, ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கை, ஒரு விழிப்பான வாழ்க்கை, ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கை. அதாவது இதில் ரொம்ப கவனம். உதாரணமாக நீங்கள் ஒரு வாழை மரத்துக்கிட்ட இருந்து அந்த வாழை கொலையை வெட்டுறீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் கரை பிடிக்கும், தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ கவனமாக வெட்டுவாங்க. அதை ஓங்கி வெட்டினீங்கன்னா அந்த சாரெல்லாம் மேலே பட்டுன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் கரை பிடிக்கும். ஒரு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தா தெரியாது. ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா உடனே அது படுக அந்த சாறு கரையை உண்டாக்கும். நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு ஊழியக்கார சகோதரிகள் அக்கான்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க. வீடு சந்திச்சுட்டு வந்து இருக்கிற பாஸ்டர்ஸ் நாங்கள்லாம் ஜெபிக்க வருவது போல் எங்கள் சபையில் ஊழியம் செய்த அந்த ஊழியக்கார அந்த சகோதரிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசில் பெரியவங்க, அதனால் அக்கா அக்கான்னு சொல்லி அவங்கள பழகுவோம். சின்ன பிள்ளை நாங்கள்லாம், இப்போ தான் நம்ம எல்லாமே யாரை பார்த்தாலும் ஆன்டி அங்கிள் இதெல்லாம் அந்த காலம் தெரியாது. ஒரு 25 யாரும் அங்கிள் ஆன்டிலாம் சொல்கிறதே கிடையாது. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்தது. ஸோ நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும், எங்கள் அம்மா அடிக்கடி ஆலயத்தில் உதவி செய்வதனால நான் ஆலயத்தில் அடிக்கடி போவேன். அங்கே ஊழியக்கார அந்த பாஸ்டர், பாஸ்டருங்கிற பிரசங்கியார்னு சொல்லுவாங்க, உபதேசியார்னு சொல்கிறாங்க. ஒரு பிரசங்கியார், அங்கே ஊழியக்கார சகோதரிகள், ஒரு மதர், ஒரு சிஸ்டர் அப்படி இருப்பாங்க. வீடு விசிட்டிங் வருவாங்க. இப்போ வரும்போது ஒரு முறை எங்கள் அம்மா காஃபி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் அவங்க வெளியே தான் இருக்கிறாங்க, உள்ளே போய் உட்கார இடம் இல்லை, ஒருத்தர் படுக்க தான் இடம் இருக்கும், அப்படிப்பட்ட சின்ன வீடு. எங்கள் அம்மா காஃபி கொடுக்கும், நான் போய் அவங்களுக்கு கொடுக்குறேன். வேகமாக கொடுத்தோன்னே, ஏ மெதுவா மெதுவா மேலே ஊற்றிடாத அப்படின்னாங்க அந்த ஊழியக்கார அக்கா. ஏன்னா அவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, மேலே ஊற்றி கரப்பட்டுட்டுனா என்ன ஆகும்? அப்போ ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போது கவனமாக இருக்கிறோம். ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அதுதான் கவனம். கண்ணை திறந்து மட்டும் இருக்கிறதில்ல, எங்கே போனாலும், எங்கே தொட்டாலும், எங்கே உட்கார்ந்தாலும் கரை பிடித்து விடுமோ என்கிற அந்த ஒரு கவனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இளநீ வெட்டுறாங்க, அதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. அப்புறம் வெட்டும்போது அதனுடைய சாறு படும்போதெல்லாம் ட்ரெஸ்ஸு கரைப்படுது. என்ன ஒரு நாள் இப்படி ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்குன்னு பார்த்தா முந்தின நாள் அந்த இளநீ வெட்டினது, இந்த வாழைத்தார் வெட்டினது. யோசித்து பாருங்க. அப்போ கரை படுத்துகிற சில பொருட்கள் நமக்கு தெரியும் போது கவனமாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது வசனம். நீ விழித்திருந்த அப்படி கண்ணை திறந்துருங்க அர்த்தம் இல்லை. விழிப்பாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஒரு ஆபத்து வருதுன்னா பி அலர்ட், டேஞ்சர்னு போட்டுக்கு பாருங்க. எல்லாட்டிலும் கண்ணை திறந்துட்டே போய் கை வைப்பான். கண்ணை திறந்து இருக்கிறதுனால அங்கே டேஞ்சர்னு போட்டு ஒரு மண்டை ஓடு போட்டு ரெண்டு எலும்பு போட்டிருக்கோம் எங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில். கண்ணு திறந்துட்டு ஆமாம் விழிப்பாக தான் இருக்கிறேன் கை வச்சா என்ன ஆகும்? ஆள் காலி. சப்போஸ் எலக்ட்ரிசிட்டி அதில் பாஸ் ஆச்சுன்னா, ஸோ கிட்ட வராத, தொடாத, டேஞ்சர். அப்போ அதில் ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு அன்பானவர்களே. அப்போ விழித்திருங்கள் என்பது சும்மா கண்ணை திறந்துருக்கிறது இல்லை, ஜாக்கிரதையாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது. காஷன் போடுறாங்க பாருங்க, ஸ்டாப், லிசன்,
நில் கவனி கவனி சிக்னலை கவனி. இந்த விழித்திரு என்பது இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஜாக், யூ ஹாவ் டு பி அலர்ட், யூ ஹாவ் டு பி விஜிலன்ட், யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். எப்படியெல்லாம் நம்ம விழிப்பா இருக்கணும், எந்த காரியங்களில் விழிப்பா இருக்கணும்? ஆண்டவர் நித்தமும் விழித்திருங்கிறாரு. அப்படின்னா டெய்லி இப்படி கண்ணை திறங்குறாரா? டெய்லி கண்ணை திறந்துட்டு இருங்கிறாரா? ராத்திரி தூங்காத பகல் தூங்காத கண்ணை திறங்குறாரா? அது நம்மளால முடியவே முடியாது இல்ல. கொஞ்ச நேரம் லேட் ஆனாலே கண்ணு அப்படி இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் 10 மணிக்கு தூங்குறவங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிட்டனாலே நமக்கு உடனே அப்படியே தூக்கம் வருது பாருங்க. அப்புறம் எதையும் செய்ய தோணாது. அப்ப கண்களை திறந்து வைத்துக் கொண்டிரு என்பதால் அர்த்தம் கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆபத்து வருது, எச்சரிக்கையாயிரு. அப்ப கவனமாயிருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மின்சாரத்துல வேலை செய்யும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். அப்ப எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த விழிப்பு என்பது இவ்வளவு அர்த்தங்களை உள்ளடக்கியது. டு பி விஜிலன்ட், டு பி அலர்ட், டு பி கேர்ஃபுல், டு லுக் அவுட். ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய், கவனமாய் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் நித்தமும் இருக்க வேண்டும். அப்படி நித்தமும் இருந்தால் நித்தமும் விழிப்பும், அதனால் நமக்கு வருகிற செழிப்பும். எதுல எப்படி விழிப்பா இருக்க வேண்டும்? வேகமாய் சில காரியங்களை நான் சொல்லட்டுமா? பரிசுத்த வேதாகமத்தை படித்தால் மத்தேயு 24:22 முகவுரையாக சில வசனங்கள் சொல்கிறேன். மத்தேயு chapter 24:42 மத்தேயு 24:42 புத்தி சொன்ன விட்டுறாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் சபைக்கு எழுதும் போது விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். விழித்திருங்கள், 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 விழித்திரு, விழிப்பாயிரு, விழித்திருங்கள், நீ விழித்து. இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு 45 ஆல்மோஸ்ட் ஒரு 48 தடவை கிட்ட பைபிளில் வருது. பல இடங்கள்ல, பல இடங்கள்ல, பலவிதமான கான்டெக்ஸ்ட்ல, பலவிதமான அர்த்தங்களை நமக்கு சொல்லுகிறது. அவ எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போவதில்லை, அதற்கு நேரமும் இல்லை. அப்போ விழிப்பாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளில் நம்ம வாசித்தோம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருப்பது. ஜாக்கிரதையாக இருப்பது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, கேர்லெஸ்னால. கேர்லெஸ்னஸ் ஒரு கவலையினமான வாழ்க்கை. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா எத்தனை விபத்துக்களை சந்திக்கிறோம். அ கேர்லெஸ் டிரைவிங், கொஞ்சம் கவலையினமாக ஒரு செல்ஃபோனில் பேசுவோம். ஏன் இன்னைக்கு நீங்கள் டிரைவ் பண்ணும்போது செல்ஃபோனில் பேசக்கூடாதுங்கிறாங்க? டோன்ட் டாக், வெளிநாட்டில் எழுதி போடுங்க, டோன்ட் டாக் அண்ட் டோன்ட் டெக்ஸ்ட். சிலவங்க டிரைவ் பண்ணும்போதே டெக்ஸ்ட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிடம் ஒரு ஓரமாக நின்று வேலை சுகம் டெக்ஸ்ட் பண்ணிவிடுவோம். ஒரு நம்பரை தேடுவோம், இங்கே பார்ப்போம், அங்கே பார்ப்போம், திடீரென்று ஏதாவது ஒன்று. அதுவும் நம்முடைய நாட்டில் இருவழி சாலையில் 6 பேர் வருவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம கவனமா இல்லாவிட்டால் பல விபத்துக்களை சந்திக்க நேரிடுகிறது. ஒரு சிறு கவலையினம், லிட்டில் ஸ்மால் கேர்லெஸ்னஸ் காசஸ் பிக் டேமேஜ், பெரிய அழிவை உண்டாக்கி விடுகிறது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மைதான். ஒரு சின்ன கவலையினம் பைபிள் போட்டிருக்குல்ல, செத்த ஈ. ஒரு செத்த ஈ என்ன செய்யுமா? பரிமளக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக போகும். ஒரு ஈ போதும். ஒரு சின்ன ஒரு செத்த ஈ
பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். அப்படியானால் லிட்டில் கேர்லெஸ்னஸ், ஒரு சின்ன கவலையினமான காரியம் பெரிய அழிவை உண்டாக்கிவிடும். ஆண்டவர் அதனால்தான் விழிப்பாயிரு, ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு, எவைகளிலெல்லாம் எப்படியெல்லாம் நாம் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்படி ரெண்டு நாள் அல்ல, ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, தினந்தோறும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும், தினந்தோறும் கவனமாயிருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அது கரை படிந்து விடக்கூடாது என்பதில், கரை பட்டு விடக்கூடாது என்பதில் அந்த நபர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்களோ அதை போல நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் முதல்ல கொடுக்கிற பெரிய எச்சரிப்பு, பைபிளில் இருக்கிற கடைசி எச்சரிப்பு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு வஸ்திரம் தந்திருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷ அதிகாரம் ரெவலேஷன் 16:15, இன்னொருவர் ஏசாயா 61:10, ஐசாயா 61:10, வெளிப்படுத்தல் 16:15, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ திருடனை போல், இதோ தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணுமா? டிரெஸ் காத்துக்கொள். எப்படியெல்லாம் காத்துக்கொள்ளணும்? என்ன டிரெஸ், அந்த டிரெஸ் நம்ம போட்டிருக்கிற டிரெஸ் என்ன டிரெஸ், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற டிரெஸ் என்ன டிரெஸ், ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் கொடுக்கிற டிரஸ் என்ன? ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கொண்டிருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள், வஸ்திரம் ஒன்னும் இல்லை, வஸ்திரங்கள், ஆவியின் கனியோ அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. அந்த ஆவியின் கனிகள் 9 நம்ம நினைக்க, ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சுளைகள் மாதிரி. ஆவியின் கனி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடகம், 9 விஷயம் இருக்கு. இந்த 9 ஒரு கனி, 9 கனிகள் அல்ல, ஒரு கனியினுடைய 9 விதமான ருசிகள். இங்க வசனம் சொல்லுகிறது ரட்சிப்பின் வஸ்திரங்கள், ரட்சிப்புக்கப்பட்ட மனிதனுக்கு பல நிலைகளில் பல வஸ்திரங்களை கொடுக்கிறார். எப்படி ஒரு மனிதனுக்கு வேலைக்கு போவதற்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது, வீட்டில் இருப்பதற்கு ஒரு டிரெஸ் இருக்கிறது, அவர் கல்யாணத்துக்கு போவதற்கு ஒரு டிரெஸ் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவதற்கு ஒரு டிரெஸ் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் சிறைச்சாலையில் கைதியா இருந்தால் ஒரு டிரெஸ் இருக்கிறது, தன்னுடைய வேலைக்கு ஏற்றபடி ஒரு டிரெஸ் இருக்கிறது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவித வஸ்திரங்களை கர்த்தர் தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி இருக்கிறார். அந்த வஸ்திரங்களை என்ன செய்யணுமா? பைபிள் போட்டிருக்குது, நிர்வாணமாய் நடவாதபடி நான் வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் ரட்சிப்பை காத்துக்கொள், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதனால கவனமாயிரு. பைபிள் போட்டிருக்கு, நீங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசத்தினால நாம் அவரை விசுவாசித்தோம், கிருபையினால் அவர் ரட்சிக்கிறாரு. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டா அதோட முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டா அதோட பிரச்சனையே இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் சேவ்டு அப்படின்னு மக்கள் சொல்லி, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால், ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட்னு சொல்லி எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீ பரலோகத்துக்கு போய்விடுவாய் என்கிற துருபதேசத்தை இந்த நாட்களிலே கேட்கிறீர்கள். கவனமாயிருங்கள், நீ உன் ரட்சிப்பை தொலைத்து விட வாய்ப்பு இருக்கிறது. யூ கேன் லூஸ் யுவர் சால்வேஷன். எப்படி ஒரு டிரெஸ்ஸை தொலைக்க முடியுமோ, எப்படி ஒரு துணியை கரைப்படுத்த முடியுமோ, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதனால வசனம் சொல்லுகிறது வஸ்திரத்தை காத்துக்கொள். ஏன் வஸ்திரத்தை காத்துக்கொள்? இதை விளக்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் மலை மேல இருக்கிற பட்டணம், எரிகோ கீழே இருக்கிற பட்டணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி பள்ளம் எரிகோ, அதாவது எருசலேமால உயரமான இடம். எருசலேமிலிருந்து எரிகோ போகிறான், மலை மேலிருந்து கீழே போகிறான். அது தேவனை விட்டு ஒரு மனிதன் பாவத்துக்குள் போவதற்கு, எகிப்து என்கிற அல்லது உலகத்துக்குள் போவதற்கு அடையாளம். போகிற வழியில கள்ளர் கையில மாட்டினான். கள்ளர்கள் பொதுவாக எதை எடுப்பார்கள்? வழியில ஒரு திருடன் எதை எடுப்பான்? பணம் இருக்கிறதா, நகை இருக்கிறதா, விலை உந்த பொருட்கள் உண்டா? எந்த திருடனாவது ட்ரெஸ் எடுப்பானா?
வசனம் சொல்கிறது அந்த திருடர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவன் டிரெஸ்ஸ கழட்டாங்க. ஆண்டவர் ஓமையை சொல்றாரு, எனக்கு பிறன் யாருன்னு கேட்கிற ஒரு மனிதனுக்கு இந்த கதையை ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய திருடர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக்கி விட்டு விட்டுட்டு போறாங்க. பணத்தை திருண மாதிரி தெரியல, வஸ்திரத்தை. அதுதான் சாத்தான், பிசாசு நம்மிடம் இருக்கிறதை திருடுவதற்கு வஸ்திரத்தை தான் குறிவை. நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை, இந்த வஸ்திரத்தை நீங்க ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா, நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா வஸ்திரம் விலகி, வஸ்திரம் விலகாம காக்கப்படணும். புதிய ஏற்பாட்டில் பாவத்தால் கரைபடிந்திருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து அப்போ வஸ்திரம் கரைபடாம காக்கணும். இங்க வஸ்திரம் தொலைந்து போகாம காக்கணும். நிர்வாணமாய் நடவாது, ட்ரெஸ் போயிச்சு, திருடன் வஸ்திரத்தை பறித்து கொண்டான். வஸ்திரம் கிழிந்து போகாம காக்கணும், நிறைய இருக்கு. வஸ்திரம் வெண்மையா காக்கப்படணும். அவர் ஜபம் பண்ணின போது அவருடைய வஸ்திரம், அவருடைய முகரூபம் மாறிட்டு, மாக்களை வாசிக்கிற அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி அது பிரகாசித்தது, ட்ரெஸ் பிரகாசிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, வஸ்திரத்துல இத்தனை காரியங்கள். அப்படியானால் வஸ்திரங்களை காத்துக்கொள். அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை, எப்படி மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக, ஒரு மாப்பிள்ள பொண்ணு அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி, எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லாமா? அப்படியான அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை தான் பிசாசு திருட வரான். நம்ம ரட்சிப்பை நம்மை விட்டு எடுத்து, நம்மை தொலைத்து, நம்மை நரகத்துக்கு திரும்ப அனுப்புவதற்கு அவன் கவனமாயிருக்கிறான். ஆண்டு சொல்றார், விழித்து கொண்டு, ஒரு விழிப்பாயிரு என்று வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிறது. விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவா. ஜாக்கிரதையாயிரு, திருடன் வரான். திருடன் எப்படி வரானா? வாசிக்கிறோம் 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளி ஆகிய விழித்திருங்கள். வசிங்க, 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இங்க சொல்ற திரும்பவும், விழித்திருங்கள். எதற்கு விழித்திருங்கள்? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி. ஒரு சத்துரு வரான், உன் வஸ்திரத்தை திருடுறதுக்கு ஒரு திருடன் வரான். அதனால கவனமாயிரு. உன் வீட்டுக்குள்ள திருடன் வருவான் தெரிஞ்சா எவ்வளவு கவனமா இருப்போம். பக்கத்துல எல்லாம் திருடர் பயமா இருக்குது, அந்த வீட்டில் திருடு போயிட்டு, இந்த வீட்டில் திருடு போயிட்டுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கவனமாக இருப்பீங்க? உடனே வாங்குவீங்க, ஏதாவது ஆட்களை கூப்பிடுவீங்க, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, வேறு என்ன செய்ய முடியுமோ செய்வீங்க. ஒரு திருடர் பயம் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு கவனமாக இருக்க முடியுமோ நம்ம இருப்போம் அல்லவா? ஆண்டு சொல்ல கவனமாயிரு, திருடன் வரான். உன் எதிராளி, எதிராளி வந்து திருடனை போல வரான், அவனுக்கு நீ கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வஸ்திரங்களை காத்துக்கொள். எதிராளிக்கு தப்புவதற்கு விழிப்பாயிருக்க வேண்டும். வஸ்திரங்களை காத்துக்கொள் ஒரு விழிப்பு. இரண்டாவது, எதிராளிக்கு தப்ப. எதிராளிக்கு தப்ப மட்டுமல்ல, எதிராளியை தாக்குவதற்கும் ஒரு விழிப்பு அவசியம். சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள சொல்ல ஆண்டவர் எபேசியர் 6 அதிகாரத்தில் Ephesians 6:18 அங்கே 13 வசனத்திலிருந்தே சத்தியம் என்னும் வார்க்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சியம் என தலை சீரா, அப்படி எல்லாமே ஒரு ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு சர்வ ஆயுத வர்க்கத்தை உடம்புல போட்டுக்கிட்டு 18 வசனத்தில் சொல்றாரு, இது எல்லாவற்றையும் தரித்து கொண்டு படியுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக்கொண்டு. இதெல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொண்டு சொல்லல, அல்ல பாதுகாப்பு சொல்லல, விழித்துக்கொண்டிரு. எதற்கு? டு அட்டாக், தாக்குவதற்கு. அப்போ சத்துரு வருகிறான், நான் தப்ப வேண்டும், அதற்கு ஒரு விழிப்பு தேவை. எப்படி வர்றான் தெரியணும். வஸ்திரங்களை ரொம்ப கவனமாக காத்துக்கொள்ளணும். தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் வெண்மையாக. அப்புறம் தூய வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஒரு தூய வாழ்க்கை வாசிக்கிறீங்களா? ரோமர் 6:13
ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவது 19 வசனம் படிங்க. உங்கள் மாம்சம் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷ பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீதியின் ஆயுதமாய் நீதிக்கு அடிமையாக. ஏன் அப்படி சொல்றாரு? 1 Corinthians 15:34 படிங்க. 1 Corinthians 15:34. அவன் வந்து என்ன செய்வான்? உங்கள் வஸ்திரங்களை திருடிட்டு போயிடுவான். ஸோ நீங்கள் அவனுக்கு தப்ப வேண்டுமென்றால் விழிப்பாக இருக்கணும், அவனை தாக்க வேண்டுமென்றால் விழிப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் நீதியாய் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள விழிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, உங்கள் வஸ்திரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, கரைபடாமல் காத்துக்கொள்ள மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டும். 1 Corinthians 15:34 நீங்கள் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நல்ல கவனிங்க. நீதி அசுத்தத்துக்கு இடம் கொடாதே. வஸ்திரத்தை காத்துக்கொள், எதிராளி வருகிறான். தூய்மைக்கு, நேர்மைக்கு, நீதிக்கு ஏற்க விழிப்பாயிருங்கள். வாழ்க்கை கரைபடாமல் காக்கப்படுவதற்கு, உங்கள் வஸ்திரம் அழுக்காகாமல் இருப்பதற்கு, உங்கள் வாழ்க்கை தீட்டுப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் விழித்திருங்கள். அதற்கு தான் இத்தனை வசனங்களை வாசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கவனமாய் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. கல்யாண வஸ்திரம் என்று வாசிக்கிறோம் பைபிளில். ஒரு ராஜா எல்லாரையும் விருந்துக்கு எல்லாரையும் வர சொல்லி, அவங்க வராமல் போனபோது வழியில் இருக்கிறவங்க அவங்க இவங்க எல்லாரையும் வர சொல்லி கடைசியில் உள்ளே வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு மனுஷன் என்ன இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. அப்படின்னா வரும்போதே கொடுத்துருக்கணும், கொடுக்காமல் கேட்டிருப்பாரா? கொடுத்துருக்கணும். எங்கப்பா அவனுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கு வேறு வழியில் குறுக்கு வழியில் வந்திருக்கணும், அதில் வாங்காமல் வந்திருக்கணும், இல்லை வாங்கினதை கொடுத்துட்டானா? எப்படின்னு தெரிலங்க. யோசித்து பாருங்கள். எல்லாருக்கும் ராஜா கொடுத்துருப்பார். உள்ளே வரும்போது டோக்கன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கலாம், ஒரு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி எல்லோரும் கொடுத்துருக்கலாம். வரும்போது இந்த கல்யாண ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வாப்பான் சொல்லியிருக்கலாம். அவன் என்ன செய்தான் தெரியல. கவனிங்க. அப்போ ராஜா கேட்குற, எங்கே கல்யாண வஸ்திரம் அப்படின்னு கேட்குறார். அதே போல கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கவனமாய் காத்துக்கொள்ள கிருபை தருவாராக. கைவர்த்தி ஒரு அலையில் சொல்லாமா? வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். இயேசு ரட்சித்தாருங்க, இயேசு ரட்சித்தாரு. அந்த ரட்சிப்பை கடைசி வர சரியாக காத்துக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்க. ஏன் ஜெபம் பண்ணுறோம்? ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு. எதற்கு வேதம் வாசிக்கிறோம்? இதெல்லாம் தேவையில்லை. என்னங்க வேதம் வாசிக்கணும், என்னங்க பைபிள் படிக்கணும், எல்லாம் கிருபையில் இருக்கிறவங்க. அவர் கிருபையில் இருக்கிறாருங்க, கிருப தராருங்க. மோசையின் மூலமாக, நியாயப்பிரமாணம், இயேசு மூலமாக கிருப வந்துட்டு, அதெல்லாம் தேவையில்லை. உபவாசம் தேவையில்லை, ஜபம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் பைபிள் தேவையில்லை, ஃபாஸ்டிங் தேவையில்லை. இப்படி 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 நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு, வசனத்தை சரியாய் படிக்காதவர்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. ஒருத்தர் அரை மூட்டை நெல் கொடுக்குறாருங்க உங்கள் வயலில் விதைக்கிறதுக்கு, சும்மா இருக்குதுன்னு விதை கொடுக்குறாரு. அந்த விதையை கொண்டு விதைக்கிறீங்க, விதைச்சிட்டா முளைச்சி அறுத்துருவீங்களா? அது அறுவடை செய்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். தண்ணி ஊற்ற வேணும், தண்ணி ஊற்றணும். களை எடுக்கும்போது களை எடுக்கணும், உரம் போடும்போது உரம் போடணும், பூச்சி வந்தால் மருந்து அடிக்கணும். ராத்திரி பகலாக அந்த 6 மாத பயிரை அறுவடை செய்வதற்கு எவ்வளவு பிரயாசம்,
That's the way you have to keep your salvation, the garment of salvation. Ratchipin vastrathai gavanamai kaathukolla. Ratchipin vastram karai padamal kaathukolla. Vaalkai thoomaiyai kaakkapaduvade nammudaiya nokkam. 1 Thessalonikayar 4:7 solugirathu. Devan nammai asuthathirkalla parisuthathirkey alaithirukkirar. Or allele solreengala? Hallelujah. God has not called us unto uncleanness but unto holiness. தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வசனம் அப்படி முடிகிறது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படியான வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமாய் காப்பதற்கு ஒவ்வொரு நாளும் விழிப்பாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் என்ன செய்யுமா? நல்ல ஒழுக்கத்தை கெடுக்குமா? பேச்சில் கவனமா இருக்கணும். மோசம் போகாதருங்கள், தேவன் தம்மை பரியாசமான ஒட்டா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து அவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே வார்த்தைக்கு கூட கணக்கு கொடுக்கணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, லூஸ் டாக்கிங் சொல்றோம் பாருங்க, கோல் சொல்றது, சும்மா பேசுறது, வளவளன்னு பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பிரயோஜனம் இல்லாம பேசுறது, ஒருத்தர் மனசை உடைக்கிற மாதிரி பேசுறது, பக்தி விருத்தி இல்லாம பேசுறது, பொய்யாய் பேசுவது, பாவமாய் பேசுவது, தூஷணமாய் பேசுவது, நம்ம வம்பும் தூஷணமும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதுக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பல வேளையில கெட்டு போறதுக்கு காரணமே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாம போவாது. நீ ஓவரா பேசினா சிக்கல்ல தான் மாட்ட போற. அதனால்தான் கவனமாயிரு. சங்கீதக்காரன் தாவி சொல்லு, என் வாய்க்கு என்ன வைங்க? காவல் வைங்கப்பா, பூட்டு போடுங்கிறாரு. என் வாய்க்கு போடுங்க. எங்கெங்கயோ பூட்டு போடுறோம். எல்லாரும் வாய்க்கு மட்டும் ஒரு பூட்டு போட்டோம்னா வீட்டில் பெரிய குழப்பமே இருக்காது, பல வீடுகளில் குழப்பமே இருக்காது. வாய்க்கு பூட்டு போடணும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை நித்தமும் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் கவனமாய் காத்துக்கொள்ள, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள, அவருடைய சரீரமாகிய வஸ்திரத்தை கிழித்து தேவாலய திரைச்சீலை கிழிந்தது பாருங்கள். நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் தந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹாலலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை மலிவா நினைக்காதீங்க. அது இலவசம், ஆனா மலிவு இல்லை. ஒருத்தர் சொன்னார், சால்வேஷன் இஸ் ஃப்ரீ பட் இட்ஸ் நாட் சீப். ரொம்ப மலிவு இல்லைங்க. 100 ரூபாய்க்கு விற்றது இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறது இல்லை, 10 ரூபாய்க்கு விற்கிதுன்னா மலிவுன்னு சொல்கிறேன் பாருங்க. மலிவு இல்லை, அதில் ரத்தம் இருக்கிறது, இயேசுவின் உயிர் இருக்கிறது, அவருடைய ஜீவன் இருக்கிறது. தன் உயிரை கொடுத்து தான் உங்களுக்கு ரட்சிப்பை வாங்கி வைத்திருக்கிறார், ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சால்வேஷன் இஸ் ஃப்ரீ பட் இட்ஸ் நாட் சீப். ஒருத்தர் இலவசமாக கொடுக்குறோம், சிலருடைய இலவசமாக கொடுக்கும் ஆட்களுக்கு அருமை தெரிகிறதில்ல. இலவசமாக கொடுக்கும்போது அருமை தெரியுது, ஆனால் அது இலவசமாக வரல, அதற்கு யாரோ ஒருத்தர் கிரயம் கொடுத்துருக்குறோம். உன்னை ஃப்ரீயாக கொடுக்கும்போது ரொம்ப கேர்லெஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு பின்னால் ஒரு கிரயம் இருக்கிறது. இயேசு நமக்கு தந்திருக்கிற பாவ மன்னிப்பு. குற்றவாளி கூண்டில் நான் நிற்க வேண்டும், நான் நிற்க வேண்டிய குற்றவாளி கூண்டில் அவர் வந்து நின்று, இவரை விட்டு விடுங்கள், என்னை தண்டியுங்கள் என்று நமக்கு விடுதலையை கொடுத்து அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதுதான் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை. தட்ஸ் த சால்வேஷன். இதை நீ காத்துக்கொள், காத்துக்கொள். கையை உயர்த்தி ஆண்டவரே, கண்ணமுடி வலது கையை உயர்த்தி ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, என் பேச்சு, என் பார்வை, என் நடை, என் உடை, என் பாவனை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு துர்ச்சிந்தனை உள்ள மனிதனையோ அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். சிந்தனை கூட தூய்மையாயிருக்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, ஆண்டவர் கிட்ட கேளுங்க, தலையில கையை வச்சு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. நம்பர் 1, வஸ்திரங்களை காத்துக்கொள், வாழ்க்கையை காத்துக்கொள். எதிராளி வருகிறான், நீதி கேட்க விழித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாவற்றையும் நமது வாழ்க்கை பரிசுத்தமாய் காக்கப்படுவதற்கு ஒரு விழிப்பு அவசியம். டெய்லி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசாரம் எடுத்துட்டேன் பார்த்துக்கலாம், இல்லை இல்லை அப்படி வாழ முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், கடந்த காலம், ரட்சிக்கப்படுகிறேன், நிகழ்காலம், ரட்சிக்கப்படுவேன், எதிர்காலம். நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆவியில் ரட்சிக்கப்பட்டேன்,
நான் ரட்சிக்கப்படுகிறேன், என் ஆத்துமாவில் ரட்சிக்கப்படுகிறேன், என் சிந்தன உலகத்தில் நான் ரட்சிக்கப்படுவேன், என் சரீரத்தில் இயேசு வரும், இந்த சரீரம் மறுமாகும். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், வசனம் கேட்க 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 மாறிக்கிட்டே இருக்கிறேன். பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இப்ப நான் இல்லை, அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி இப்ப நான் இல்லை, நான் குழந்தையா இருந்த போது இருந்தது போல இப்ப இல்லை. வசனம் என்னை மாற்றி இருக்கிறது, அதுதான் வளர்ச்சி, அதுதான் மறுரூபம். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், வசனம் சொல் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எதுல? சரீரத்துல. அப்ப ரட்சிக்கப்பட்ட போது ஆவியில, ரட்சிக்கப்படுவது ஆத்துமாவில, ரட்சிக்கப்படுவது ரட்சிக்கப்படுகிறது ஆத்துமா, ரட்சிக்கப்படுவது சரீரத்தில். கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்ட போது பாவத்தின் தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. இப்ப ரட்சிக்கப்படுகிறேன், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. Sin will not have dominion over you when you are under the grace. அதுக்கு தான் கிரேஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறேன், பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. ரட்சிக்கப்படுவேன், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து. From the punishment of sin, from the power of sin, from the presence of sin. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன், பாவத்தின் வல்லமையிலிருந்து, கடந்த கால பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, மன்னிப்பு. இப்ப ரட்சிக்கப்படுகிறேன், வசனம் என்னை திருத்துகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் வசனம் மாற்றுகிறது. இப்ப பாவம் முன்னால் அடிக்கடி போய் சொல்லுவேன், இப்ப இல்ல, அப்படி சொல்றது இல்ல, ஆஹா முடியாது, என்னை போய் சொல்ல வைக்க முடியாது, ஏன்னா என் வாழ்க்கையில வசனம் எனக்கு கிருபை தருது. அதான் வெற்றி, பாவத்தின் மேல வெற்றி. சிந்தனையில நோ, வேண்டாம், தவறான என்ன வரக்கூடாது, இயேசுவி நாமத்துல போ, ஜெயிக்கிறேன், ஜெயிக்க கற்றுக் கொடுத்துட்ட ஆண்டவரே. முதல்ல தண்ணியில விழுந்தா தடுமாறிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீச்சல் கத்துக் கொடுத்த மாதிரி நீச்சல் அடிக்க முடியும். நீச்சல் தெரிஞ்சா எங்கேயுமே நீச்சல் அடிக்கலாம். ஐ கேன் பி அ ஓவர் கமர். நான் ஜெயிக்கிறவனா மாறிக்கிட்டு இருக்கேன், என்ன கத்தர் மாற்றுறாரு, பயிற்சி கொடுக்கிறாரு, என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். ட்ரைனிங். ரட்சிக்கப்படுவேன், அது பாவத்தின் பிரசன்னம், பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கத்தரை கொண்டு வந்துடுவேன். இதுதான் ரட்சிப்பு. அப்ப ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எழுந்து போய்விடக்கூடாது, கவனமாயிருப்போம், ஜாக்கிரதையாயிருப்போம். ரெண்டாவது, எதற்கு விழிப்பாயிருக்க வேண்டும்? அவரோடு நேரம் செலவழிக்க. நீங்க இந்த வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும்னா பரிசுத்தமான தெய்வத்தோட ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்க விழிப்பா இருக்கணும். வாசிக்கிறீங்களா? கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் அல்லது இயேசு கிறிஸ்து, வாசிங்கள் மத்தேயு 26:40, 36:40, 38 வாசிக்கலாம். மத்தேயு 26. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்து, என்னோடு, அங்கதான் அர்த்தம் இருக்கு, என்னோடு ஒரு மணி நேரம், என்னோட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்பதல்ல. எப்பா ஒரு மணி நேரம் கண்ணை விழிப்பா இருக்க கூடாதாப்பா, தூங்காம இருக்க சொல்லல, ஒரு மணி நேரமாவது என்னோடு. 38 படிச்சு பாருங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட இங்க இருங்க, கொஞ்சம் விழிப்பாருங்கன்னு சொல்ல, என்னோட நான் விழிப்பா இருக்கிறேன், என்னோட விழிப்பா இருங்க. இது உறவாட, வஸ்திரங்களை காத்திட ஒரு விழிப்பு தேவை, வாழ்க்கை பரிசுத்தமாய் காக்கப்பட ஒரு விழிப்பு தேவை, ஒரு ஜாக்கிரதை தேவை, ஒரு கவனம் தேவை, ஒரு எச்சரிப்பு தேவை. மின்சாரம் இருக்கிற இடம் பக்க வழியா போனா ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஈரமான கையில ஒரு சுவிட்ச் போர்டில் கை வச்சுங்கன்னா கவனமா இருக்கிறீங்க. கவனம், இதெல்லாம் ஜாக்கிரதை. கண்ணு திறந்திருக்கிறது இல்ல, எச்சரிக்கை, சில அறிவிப்பு. ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்காம போயிட்டீங்கன்னா வண்டி அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக 6, 7, 8 ஸ்பீட் பிரேக்கர் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம பக்கத்து ஊர்ல. கவனிக்கல, ஒரு கார் ரொம்ப ஸ்பீடா வந்து 6, 7 ஸ்பீட் பிரேக்கர் கவனிக்காம பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகி அந்த மனுஷன் செத்து போனான். பிகாஸ் ஹி வாஸ் இக்னோரண்ட் ஆஃப் த ஸ்பீட் பிரேக்கர். அது ஒண்ணு இல்லை, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னாலே தூக்கி அடிச்சோம் வேகமா வரும்போது, அதிகாலையில் வரும்போது தெரியல, 5-6 ஸ்பீட் பிரேக்கர். அவன் பிழைத்தானான்னு தெரியல எனக்கு. பெரிய டேமேஜ் எப்ப வருது? இக்னோரன்ஸ், லிட்டில் இக்னோரன்ஸ், ஒரு சின்ன தூக்கம். ராத்திரி வண்டி ஓட்டுறவங்க ஒரு சின்ன தூக்கம் வந்துட்டா
பெரிய நஷ்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்க்கை காக்கப்பட மிகுந்த ஒரு கவனம் விழிப்பு. இங்க ஆண்டவர் என்னோட விழித்திருக்கு, அதான் விழிப்பா இருப்பதற்கல்ல, என் கூட விழிப்பாருங்கப்பா, என் கூட விழிப்பாருங்க, என்னோட உறவாட ஒரு விழிப்பு வேண்டும். கைவைத்து ஒரு அலையில சொல்றீங்களா, இது ஜப வாழ்க்கையை குறிக்கிறது. மார்க் 3:14 இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டது எதற்காக படிக்கிறீங்களா? மார்க் 3:14 அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருப்பதற்காக. பிலிப்பியர் 1:23 பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசையா இருக்குது, அவரோடு இருக்க. பாடுறோம்ல, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. தாவீது சொல்றாரு 61 சங்கீதம் 4 வசனத்துல ஆண்டவரே நான் சதா காலமும், எப்படி போடுங்க, 61:4 நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். என் ஆயுசு நாள் ஃபுல்லா உங்க கூடாரத்துல தங்குவேன். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தேன் பாடுகிறோம், உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட நீங்க இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமா, வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணுமா, உங்க வாழ்க்கையை தூய்மையா காத்துக்கொள்ளணுமா, கரைபடாம காத்துக்கொள்ளணுமா, கிழிந்து போகாம காத்துக்கொள்ளணுமா, தொலைந்து போகாம காத்துக்கொள்ளணுமா, வெண்மையா காத்துக்கொள்ளணுமா? அப்படி காத்துக்கொண்ட வாழ்ந்து காட்டின ஒருவரோட உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும், அவரோடு உறவாட. நம்பர் 1 காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்திட, 2வது உறவாட ஒரு விழிப்பு தேவை. டெய்லி ஜெபிக்கிறேனா, டெய்லி ஆண்டவருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதா, டெய்லி அவரோட எனக்கு ஒரு உறவு நல்லா இருக்கா? Am I having real relationship, a pleasant relationship? ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாதவங்க எத்தனை பேர், அண்ணன் தம்பி பேசுறதில்ல, அக்கா தங்கச்சி பேசுறதில்ல, கணவன் மனைவி பேசுறதில்ல, பெற்றோர் பிள்ளைங்க பேசுறதில்ல, ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் உறவு சரியில்லை, கோபத்தோடு இருப்பார்கள், பேசாமல் இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த உறவு தினந்தோறும் ஒரு பிளசண்டா இருக்கத்தக்கதாக, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே பாடுறோம் பாருங்களேன். எஃப் மைனர் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உயர்த்தி ஆண்டவரே கேளுங்க, ஐயா உம்மை போல் மாறணுமே. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது ஒரு ஆசையா? பவுல் சொல்றாரு, இந்த உடலை விட்டு நான் போயிடணும், நம்ம இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டை கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். பவுல் சொல்ற, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து, பிலிப்பியர் 1:23 இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசையா இருக்கு, அவரோட வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு. தாவீது, சதா காலமும் உங்க கூடாரத்திலேயே நான் இருக்க ஆசையா இருக்கு. ஆசாரியர்கள் தான் அடிக்கடி வர முடியுங்க, அடிக்கடி ஆசாரியர்கள் போகலாம், வேலை செய்யலாம், ஆனா தங்க முடியாது. தாவீது ஒரு ஆசாரியன் இல்ல, அவன் ராஜா, அவர் கேட்கிறாரு, ஆசாரியனை விட அதிக ஆசையோட உங்க கூடாரத்துல சதா காலமும் தங்க விரும்புறப்பா. இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு உண்டா? என் கூட இருக்கணும்ப்பா, அதுக்கு தான்ப்பா உங்களை செலக்ட் பண்ணேன். 12 பேரை அவர்கள் தம்மோடு இருக்க, அவரோடு உறவாட ஒரு விழிப்பு. காலையில் எழுந்தவொன்னு ஜெபிக்க ஒரு ஆசை, காலையில் எழுந்தவன் வேதத்தை வாசிக்க ஒரு ஆசை, காலையில் கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து அப்பா என்று அவரோட பேச, சும்மா ஏதோ சோத்திரம் 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 சொல்றதில்ல, சும்மா ஏதோ ஆண்டவரே சோத்திரம் அல்லையிலோ சொல்றதில்ல, ஒரு அன்பான ஒருவரோட பேசுவது போல. உங்களுக்கு பிடித்த ஒருத்தர், நீங்க மதிப்பு வச்சிருக்கிற ஒருத்தர், உங்களை நேசிக்கிற ஒருத்தர் போன்ல வந்தார்னா எப்படி பேசுறோம், இல்ல எப்படி பேசுறோம்? அந்த அன்பு வெளிப்படும் பாருங்க பேச்சில். அப்படி ஆண்டவரோட ஒரு உறவாட ஒரு விழிப்பு வேணும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடமை என்கிற நிலையிலிருந்து உறவு என்கிற நிலைக்கு வரட்டும், அந்த உறவு என்கிற நிலையிலிருந்து நட்பு என்கிற நிலைக்கு வரட்டும். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோட கர்த்தர் பேசுறார். டெவலப் யுவர் ப்ரேயர் லைஃப் அப்படின்னு பேசணும். ஹலலுயா ஆண்டவரே, ஹப்பா ஹப்பான் எங்கேயோ, நீங்களும் அவர் எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி பேசாதீங்க. சில ஆட்கள் ஜபம் ஆரம்பித்தாலே இவங்க எங்கேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி இருக்கிற மாதிரியும், அவர் எங்கேயோ பாவம் கண்ணு கட்டாத இடத்துல இருக்கிற மாதிரியும், ஒரு நல்ல ஒரு அப்பா கிட்ட பேசுகிற பிள்ளை மாதிரி அடுத்த முறை அப்படி பேசுங்க. என்ன எஸ் அப்பா, அப்பா தெய்வமே ராஜா, எப்படி நீங்கள் அவரை பேசி சந்தோஷமாக பேசு, அப்படி பேசுங்க, அப்படி பழகுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி முடிச்சு.
ஜெபங்கள் மாறணும், நம்முடைய ஜெபங்கள் மாறணும், நம்முடைய ஆட்டிடியூட் மாறணும். நம்ம ஜெபம்னா ஏதோ அப்படியே ஒரு ஃப்ரேம்குள்ள வச்சு பத்து வசனத்தை சொல்லிட்டா ஜெபம் இல்லைங்க. சில எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எண்ணெயும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஜெபம், ஒட்டவே ஒட்டாது. ரெண்டு வார்த்தை சொன்னாலப்பா உங்ககிட்ட வந்திருக்கேன்ப்பா. அந்த பாட்டு பாடணும்ல, எஃப் மேஜர். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம், நீங்க அவரை நினைச்சு இந்த பாட்டை பாடி பாருங்களேன். பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம், பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் கைகளை உயர்த்தி, பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம், பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. பாடுங்க. உம்மோடு வாழ உமக்காக வாழ்வே, உம்மைத்தான் பின்தொடர்வேன். கைகளை அசைத்து, உம்மோடு வாழ்வேன் உமக்காக வாழ்வேன், உம்மைத்தான் பின்தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம், பயம் என்னை விட்டு போனதே. உணர்ந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு உறவுக்குள்ள வருவதற்கு ஒரு விழிப்பு இருக்கணும். என் ஜெபம் உண்மையான ஒரு உறவான ஜெபமா, ஒரு இனிமையான உறவுல இருக்குதா என் ஜெபம்? இல்லனா சும்மா ஏதோ கட கட கடன்ட்டு அப்படியே தந்தி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போறானா? I'm really enjoying my fellowship with the Lord. ஆண்டவரோட உறவு எனக்கு சந்தோஷமா இருக்கா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம், மனப்பாடம் பண்ணி ஒன்றை ஒப்புவிக்க அல்ல, இறுதி உறவாக உறவாட. உமோடு வாழ்வேன் உமக்காக வாழ்வேன், அப்படி பாடிட்டே இருங்களேன். சாப்பிடணுங்கிற எண்ணமே மறந்துடும், சூடாக வச்ச சாப்பாடெல்லாம் ஆறி போயிடும், சூடாக வச்ச காஃபிலாம் ஆறி போயிடும். இதுவே உங்களுக்கு பெரிய இன்பமாக மாறிடும். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவாட ஒரு விழிப்பு, விழித்திருங்கள், என்னோடு கூட விழித்திருங்கள், என்னோடு கூட விழித்திருங்கள். அப்ப அவரோட வாழ்ற அந்த ஒரு நெருக்கமான வாழ்க்கையில் ஒரு விழிப்பு. எப்ப மாதம் ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறை, ஒரு ஒன்றாம் தேதி காலையில், என்றைக்கும் வராதவங்க ஒன்றாம் தேதி காலையில் வருவாங்க, என்றைக்கும் வராதவங்க ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, என்றைக்கும் வராத கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க சபைக்கு. எங்கேயுமே வர வேண்டாம், டெய்லி வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டார் ஆண்டவர். எல்லா நாளும் கிறிஸ்மஸ் மாதிரி, எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி, எது ஞாயிறு எது திங்கள் தெரியல. ஏன்னா டெய்லி ஜெபம் நடக்குது, டெய்லி ஆராதனை நடக்குது. ரியல் இட்ஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. டெய்லி மூணு வேளை ஆராதனை, அதிகாலையில் மதுராந்தகம்னா பகல் 11 மணிக்கு ஒரு பவர் அவர், இட்ஸ் அ பர்சனல் ரினியூவல் அண்ட் நேஷனல் ரிவைவல். 8 மணி கான்ஃபரன்ஸ் கால், இட்ஸ் அ ஜாயஸ் டைம், மகிழ்ச்சியான நேரமாக இருக்கு. இணைந்து கொள்ளுங்கள், இன்பமாய் மாறட்டும். அப்படியே ஜோமனலாம், அப்படியே ஆண்டோடு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் என் பிரச்சனையை தீருங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, தலைவலியை மாற்றுங்கிறது இல்லை. அப்பா நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் போதும்ப்பான்னு சொல்லி அவரை அனுபவிக்கிற அந்த நிலை, பரிசுத்தத்தை காத்திட ஒரு விழிப்பு, பரமனோடு உறவாட ஒரு விழிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
சாவுக்கேதுவானதை உயிர்ப்பித்திட ஒரு விழிப்பு தேவை. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஒரு உத்தரவாதம், the great responsibility of a church. நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை திறப்படுத்து. செத்து போகும் போல இருக்கு, சாக விட்டுறாத அப்படிங்கிறார் ஆண்டவர். ஊழியர்கள், இன்னைக்கு சபை நடத்துகிற அல்ல ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் வாசித்தீங்கன்னா எபிரேயர் 13:17 ஹீப்ரூஸ் சாப்டர் 13:17 எபிரேயர் 13:17 வாசித்தால், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அப்படின்னா ஊழியக்காரங்க எவ்வளவு விழிப்பா இருக்கணும். ஊழியம் செய்யறவங்க எந்த ஊழியத்தை செய்கிறோமோ, சபை நடத்துகிறோமோ, நம்முடைய சபை மீது, விசுவாசிகள் மீது, குடும்பங்கள் மீது, ஊழியத்தின் மீது விழிப்பு. இடம் வாங்கியாச்சு, கட்டடம் கட்டியாச்சு, ஆட்கள் வராங்க, கஷ்டம் இல்லாம ஊழியம் நடக்குது, பரவாயில்ல. நோ, நெவர் லூஸ் யுவர் பேஷன் ஃபார் த கிரேட் கமிஷன். அந்த கிரேட் கமிஷனை குறித்த பேஷன், யூ ஷுட் நெவர் லூஸ் இட். யூ மஸ்ட் ஹாவ் ஆல்வேஸ் அ பேஷன் ஃபார் த கிரேட் கமிஷன். ஆண்டவருடைய பிரதான கட்டளை, ஒரு சோல் வின்னிங், ஒரு ஆத்துமாவுக்கு ஆதாயம், ஒரு ஆத்துமாவை சுவிசேஷம் சொல்லணும், ஒரு ஆத்துமாவை பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் அவர்கிட்ட கூடுறாங்க, ஆனாலும் ஒரு தனி ஆளை போய் பார்த்து பேசுறதுல இயேசு கவனமா இருந்தா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க, அது போதாதா? ஆனா தனியா தேடி போய் தேடி போய் தேடி போய் அந்த பாரம், ஒரு உத்தரவாதம், ஒரு விழிப்பு, சபைக்கு ஒரு விழிப்பு. செத்துக்கிட்டு இருக்கிறத உயிர்ப்பித்து விடு. இந்த நாட்களை டெய்லி ஜோமன்றோம் அப்பா, விசுவாசிங்க எல்லாரும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, குளிர்ந்து போயிடக்கூடாது, பின்மாற்றத்துல போயிடக்கூடாது, சபை இல்லை, ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேக்ஸிலிடன் லைஃப்ல போய்விடக்கூடாது. ஐயா விசுவாசிகளை காத்துக்கொள்ளுங்க. சபைகள் கூட்டங்கள் நடக்கும் போதே பல வேளைகள்ல ஆண்டவரே மனம் போல ஒரு கவலையினமாய் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் உடையவர்கள் இந்த நாட்கள்ல பின்வாங்கி போய்விடக்கூடாது. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, உங்க பக்கம் இழுங்க, திரும்ப கொண்டு வாங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளட்டும், மக்கள் சிதறி போய்விடக்கூடாது. டெய்லி ஜோம் பண்றோம், டெய்லி ஜோம் பண்றோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்ன ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதிங்கிறதெல்லாம் ஜெபமே பண்றதில்லை. சபையை காத்துக்கொள்ளும், ஊழியர்களை காத்துக்கொள்ளும். எரேமியாவில் வாசிக்கிறோம், எரேமியாவில் 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். சகரியா 11:17 எரேமியா 31:10 கர்த்தர் மந்தையை காப்பது போல காப்பாராம். எரேமியா 31:10 ஒரு உத்தரவாதம். சகரியா 11:17 வேல் எழுதி கொள்ளுங்கள். உயிர்ப்பிக்க சபை காக்கப்பட மந்தையின் மேல் கவனமாயிரு. மந்தையை கைவிடுகிற மேய்ப்பனுக்கு ஐயோ. ஊழியர்களே மிக கவனமாய் இந்த நாட்களில் அதிக நேரத்தை ஜபத்தில் செலவழித்து ஆண்டர் பாதத்தில் உட்கார்ந்து சபைக்காய், ஊழியங்களுக்காய், விசுவாசிகளுக்காய் அழுது ஜபிக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. கடந்த வாரத்தில் 7 மணி நேரம் ஊழியர்கள் ஜபம் பண்ணும், விசுவாசிகள் சபை மக்கள் எல்லாரையும் வர சொல்லி ஆன்லைன்ல, எல்லாமே ஆன்லைன் தான். 12 மணி நேரம் காலையில 8:30 மணிக்கு ஆரம்பித்தது, ராத்திரி 9 மணி வரைக்கும் 12 மணி நேரம் தொடர் ஜபம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாலிபர்கள் வர வேண்டும், 1 மணி நேரம் ஊழியம் செய்கள் வர வேண்டும், முழு நேர ஊழியர்கள் வர வேண்டும், பெண்கள் வர வேண்டும், ஆண்கள் வர வேண்டும், பிள்ளைகள் கூட வர வேண்டும் என்று சொல்லி 12 மணி நேரம் சபையில ஊழியம் செல் வர வேண்டும். இட் வாஸ் அ ஜாய்ஃபுல் டைம். என்னென்ன வழிகளில் மக்களை ஜபிக்க, ஜபத்திற்கு வரவழைத்து அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்த ஆண்டவர் தருகிற திட்டங்கள், அதை செய்து முடித்தவன் ஆண்டவர் சொன்னார் பகல்ல ஒரு ஜபத்தை நடத்தலாமே. வீடுகளில் ஒப்புரவாகி
தேவனின் ஆசீர்வாதத்துக்காக வாழ்க்கையில பரிசுத்தமடைய இன்னும் முன்னேற ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட ஒரு ஜப நேரம். So it is a personal time of renewal and a national time of revival. தேசத்துக்கு எழுப்புதல் வரும், நமக்கு ஒரு புதுப்பித்தல் வரும். தினமும் காலை 11 மணிக்கு தேவ சமூகத்துக்கு வருகிறோம். அன்பானவர்களே, ஊழியர்களே, நம்முடைய நேரம் அதிகமான நேரம். 8 மணி நேரமாவது குறைஞ்ச ஒரு ஆள் வேலை செய்யணும் இல்லையா உலகத்தில். ஒரு ஆஃபீஸ்னா 8 hours, ஒரு டீ குடிக்க போய் லஞ்ச் வரதான் ஒரு 8 hours மினிமம் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறது தான் நமக்கு டைம் போதாது தான், ஃபுல் டைமாக வந்திருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும்? 8 மணி நேரமாக நாமளும் உட்காந்து உட்காரணும். வேதத்தில் பைபிள் படிக்க காலையில் 2 மணி நேரம் உட்காரணும், பகலில் 2 மணி நேரம் உட்காரணும். ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி உட்காரணும். மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கலாம், சாயந்தரம் உட்காரணும், குடும்பமாக உட்காரணும், வேதத்தை படிக்கணும். வேதமே தெரியறதில்ல நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு பைபிள் தெரியாது, ஃபேஸ்புக் தெரியும், யூடியூப் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், வீடியோ தெரியும், ஆடியோ தெரியும், ட்விட்டர் தெரியும், இதெல்லாம் தெரியும். நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாம் தெரியுது, பைபிள் தெரியல. தே டோன்ட் நோ வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா படிக்கிறதில்ல, படிக்கிறதில்ல. இன்னைக்கு வேத வசனத்தில் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் நேரத்தை செலவழிப்பதில்லை. அதிலும் ஊழியம் செய்கிறவர்கள், இளம் ஊழியர்கள் பலர் உட்காருவதில்லை. I challenge you, my brothers and sisters, take time, sit in the presence of God like Mary. அப்படியே உட்காருங்க. உத்தரவாதம், அது சபை ஊழியராக இருந்தா, ஒரு போதகராக இருந்தா, உன் வாழ்க்கையே கதின்னு கிடக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ராத்திரி பகலாக இதிலேயே கிடக்கணும், வேதத்திலேயே. புரியாத பக்கங்களை எடுத்து பார்க்கணும், வாசிக்கணும், கோடு போடணும், திரும்ப திரும்ப எடுக்கணும். ஒத்தவாக்கி அகராதியை தூக்கி ஓரம் கட்டிட்டு பைபிளை பக்கம் பக்கமாக படிக்கணும், பக்கம் பக்கமாக. ஸ்பர்ஜன் பிரசங்கிகளின் வேந்தன், அவர் பிரசங்கம் பண்ணாத பக்கமே இல்லையா பைபிள்ல. பிரசங்கிகளின் வேந்தன், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ், அவர் பிரசங்கம் பண்ணாத பக்கமே இல்லை. நம்ம திறக்காத பக்கம் எவ்வளவோ இருக்கு பைபிள்ல, நாம் திறந்து பார்க்காத பக்கங்கள் எவ்வளவோ இருக்கிறது. பிடித்தமானதை மட்டும் பார்த்து ஆண்டவர் மன்னிப்பாராக. உங்களை நடத்துகிறவர்கள் விழித்து உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறாங்க. அவங்க விழித்து கொண்டுன்னு போட்டிருக்கு, நம்ம அப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு. அதனால தான் நம்மளை அப்பாவை விட, அண்ணனை விட, அக்காவை விட ரெட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக என்ன சொல்கிறார் ஆண்டவர். ஊழியக்காரர்கள் அப்படி இருந்தால் ஒரு ரெட்டிப்பான கனத்துக்குரிய நிலையில் கத்துறவங்களை உயர்த்துவார். கைவேற்று ஒரு அலையில் சொல்லாமா, இந்த நாட்களில் ஸ்பெண்ட் யுவர் டைம் அட் த ஃபீட் ஆஃப் காட். ஆண்டவர் சமூகத்தில் செலவழிங்க. ஆடி மாதம், கடந்த வருஷத்தில் ஆடி மாதம் ஆண்டவர் பாதம் திரும்ப வருகிறது. விசேஷ ஜபங்களை நடத்துவோம், எல்லாம் ஆன்லைன்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடி மாதம் ஆண்டவர் பாதத்துக்கு மக்கள் வாங்க வரணும். அன்பானவர்களே, அப்படியானால் சாவுக்கேதுவானை உயிர்ப்பிக்க, பாதுகாக்கப்பட, பரிசுத்தத்தை பாதுகாக்க ஒரு விழிப்பு, பரமனோடு உறவாட உறவை காத்துக்கொள்ள ஒரு விழிப்பு. இப்பொழுது பாழடைந்து போன அல்லது பழுதாய் போனவைகள் உயிர்ப்பிக்கப்பட ஒரு விழிப்பு. சிறந்த உதாரணம், பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசியுங்கள், முடிக்கிறேன். 2 Kings 13:21, 2 Kings 13:21. இன்னொரு புதிய ஏற்பாட்டில் படிங்க, Luke 23:43. Luke 23:43, பழைய ஏற்பாட்டில் 2 Kings 13:21. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த. 2 Kings 13:21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்பு மேல் அந்த மனுஷன், யாரு, செத்து போன மனுஷனை தூக்கி எலியாவை எந்த கல்லறையில வைத்திருந்தார்களோ, அந்த குகையில செத்து போன ஒருத்தனை தூக்கி போடுறாங்க. அந்த உடல் எலிசாவின் உடல்ல போய் பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி. அப்ப எலிசாவை வச்சிருந்த கல்லறை அது ஃபுல்லா மூடப்படல, உள்ள வச்சு எல்லாம் மறைச்சிருப்பாங்க, அதுல போய் மேல விழுந்திருக்கு அந்த எலிசாவின் கல்லறை மேல. ஸ்தோத்திரம். அந்த பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, கல்லறை கூட ஒழுங்கா கட்டலன்னு நினைக்கிறேன், எலிசாவினுடைய
கல்லற மேலன்னு போடல, எலிசாவின் எலும்பு மேல. கல்லற கூட ஒழுங்கா கட்டல, பயப்படாதீங்க. கல்லற கட்டலன்னா செத்தா கல்லற கிடைக்குமா பரலோகம் கிடைக்குமான்னு யோசிங்க, பரலோகம் கிடைக்குமான்னு யோசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லற கட்டுறது தப்பில்லை, ஒரு நினைவு. அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி வரணும். எலிசா செத்த பிறகு ஒருத்தர் உயிரோடு எழுப்புறார், அதான் அவர் செய்த கடைசி அற்புதம். 15 அற்புதம் உயிரோடுக்குமே செய்தாராம். எலியா 8, எலிசா 16, 15 உயிரோடுக்குமே செய்தாராம். 16வது அற்புதம் செத்த பிறகு அந்த ஆவியின் வரம் 2 மடங்கு கிடைத்தது அல்லவா. 16வது அற்புதம் செத்து போன பிறகு, செத்தவன் ஒருத்தன் விழுறான், தூக்கி எடுத்து போடுறாங்க. அந்த யுத்த நடக்க நேரத்தில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அவன் உள்ள பார்த்தா தூக்கி போட்டு வந்து வெளியே எழும்பி வெளியே வரான். என்னடாச்சு, உயிரோடு வந்துட்டேன். அது எலிசாவின் கல்லற. செத்து போனவனை உயிர்ப்பித்த எலிசாவை போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டில் எலிசா அடையாளம், எலியா யோவான் ஸ்நானகனுக்கு அடையாளம், அவருடைய ஊழியம். எலிசா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எலிசா பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை உயிர்ப்பித்தார், புதிய ஏற்பாட்டில் லூக்கா 23:43 சாகிற நேரத்தில், உயிர் போகிற நேரத்தில், நம்பிக்கை இல்லாத நிலையில், ஐயோ நான் சாக போறேனே, என் வாழ்க்கை முடிய போகுதேன்னு சொல்லி ஒரு திருடன் ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து, ஐயா இன்றைக்கு நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள் கேட்டவுடனே இயேசு என்ன சொன்னார், நம்பிக்கையை கொடுத்து உயிர்ப்பித்தார். சபையே, ஊழியரே, விசுவாசிகளே, இப்படி அநேகர் சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த நாட்கள்ல வெளியில போய் பார்க்க முடியல, ஆனா போன்ல நீங்க பேசலாம், ஒருத்தரை கூப்பிடலாம், ஒருத்தருக்கு தைரியம் சொல்லலாம். இந்த கான்ஃபரன்ஸ் கால எத்தனை பேர் புதிதாக வருகிறார்கள் ஜபத்திற்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 பேர் தினமும் ஜபத்திற்கு வருகிறார்கள். அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் நம்பர் கேட்கலாம், நீங்களும் ஜாயின் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த அருமையான பகல் வேளையில் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை சொன்னேன். 1, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒரு விழிப்பு தேவை, வஸ்திரங்கள், நீதி, தூய்மை. 2, பரமனோடு உறவாட, அந்த உறவு இருந்தால் தான் காக்க முடியும், தினந்தோறும் உறவாட ஒரு விழிப்பு தேவை. நீங்கள் விழித்திருந்து என் கதவருகே விழித்திருந்து என் வாசல் அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா, கர்த்தர் நல்லவர். 3, சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை உயிர்ப்பிக்கிற ஒரு விழிப்பு. யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு வாழக்கூடாது, யார் எப்படி போனா என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா. சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து. மகனே எழும்பு, பக்கத்து அறையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த ஊழியர், பெரிய ஒரு ஊழியர், இரவு கூட்டம் முடித்து 12 மணி அளவில் வந்து பிசாசுகளை துரத்தி பல வியாதிகளை சுகமாக்கி அவர் வந்தபோது மிகுந்த களைப்பில் படுத்தால் ஆண்டவர் எழுப்ப சொன்னார். இவர் எழும்பு, ஆண்டவரே ரொம்ப களைப்பா இருக்கு, நான் காலையில் பார்த்துக்கிறேன். 2, கொஞ்ச நேரம் பொறுத்து, 1 மணி நேரம் பொறுத்து ஆண்டவர் எழும்பு மகனே, பக்கத்து அறையில் நீ தங்கியிருக்கிற ஹோட்டலுடைய பக்கத்து அறையில் ஒரு மனிதன் இருக்கிற, அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. ஆண்டவர் என்ன ஆண்டவர், பக்கத்து ரூமில் இருக்கிறான், காலையில் சொல்கிற ஆண்டவரே ரொம்ப களைப்பாக இருக்கிறேன். 3வதும் ஆண்டவர் எழுப்பினார், மகனே பக்கத்து அறையில் ஒரு சுவிசேஷம் சொல்லு, என்னை பற்றி சொல்லு போ. ஆண்டவர் என்ன ஆண்டவர், விடியற் காலம் 2 மணிக்கு தூக்கத்தை கலைச்சி பக்கம் தானே இருக்கிறாரு, காலையில் சொல்கிற ஆண்டவர், தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. அப்படியே படுத்துட்டார். காலையில் ஒரே பரபரப்பு, தன் அறைக்கு வெளியே பார்த்தால் பக்கத்தில் போலீஸ்லாம் வந்து அந்த கதவை உடைத்து உள்ளே பார்க்கிறார்கள், அங்கே பேசுகிறார்கள், பக்கத்தில் ஆற்றில் விசாரிக்கிறாங்க. என்னை பார்த்து அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான், அவர் ராத்திரியும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணுறான். அந்த நேரம் ஆண்டவர் சொல்றார், மகனே போய் சொல்லு, போய் பேசு. ஒரு மனிதன் மரிக்க போகிறான், நரகம் போக போகிறான். இவர் அழுதாராம் ரூமில் வந்து, ஐயோ நான் தான் அந்த மனிதன் நரகம் போவதற்கு காரணம், அந்த மனுஷனுடைய கணக்கை ஏண்டதாப்பா நீங்க கேட்பீங்க. ஒரு விழிப்பு, ஒரு ஆத்துமாவை பார்த்த உடனே சுவிசேஷம் சொல்ல, ஒருவருக்கு உதவி செய்ய, ஒரு தேவையுள்ள ஆளை பார்த்த உடனே ஏதாவது ஒன்றை கொடுக்க,
ஒரு நல்ல வார்த்தை சொல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. டிஎல் மூடி ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது செருப்பு கடையில் அப்பொழுது அந்த கடைக்கு வந்த ஒருவர் இந்த சின்ன பையனை பார்த்து எட்டாம் நம்பர் ஷூ எடுன்னு சொன்ன உடனே அப்படி எடுத்து கொடுக்குறார் அந்த பையன். அவர் சொன்னாராம், சன் காட் பிளஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஆண்டவர் நேசிக்கிறார், கடவுள் உங்களை அன்பா இருக்கிறார் சொல்லிவிட்டு போனாராம். அந்த வார்த்தை இந்த சின்ன பையனை தொட்டது. அவர்தான் டிஎல் மூடி உலக பிரசித்தி பெற்ற ஊழியராய் மாற்றி உலகத்தை அசைத்தவர் தேவ மனிதன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? வாழ்க்கையில நீங்க விதைக்கிற சின்ன விதைகள், சின்ன சின்ன காரியங்கள் பெரிய ஊழியரை உருவாக்கும். கர்த்தர் நல்லவர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த வரிசையில் நின்று கொண்ட ஒரு பெண் பரலோகத்துக்கு போய் கிரீடம் வாங்கும் போது அந்த கிரீடத்தில் எல்லாருக்கும் நல்ல நல்ல கிரீடங்கள். அப்பொழுது ஒரு அம்மா தனக்கு முன்னால் வயதான அம்மா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ப்ரெஷியஸான ஒரு கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறாராம். அப்பொழுது இவள் நினைத்தாளாம், இந்த பாட்டி அம்மாவுக்கே இவ்வளவு நல்ல கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்தால் எனக்கு எவ்வளவு நல்ல கிரீடத்தை தருவார் என்று எதிர்பார்த்து கிட்ட போன உடனே ஒரு சாதாரண பார்ப்பதற்கு ஒன்றும் அழகாய் தோன்றாத ஒரு அற்பமான கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன ஆண்டவரே, பரலோகத்திலும் பட்சபாதமா? பரலோகத்திலும் பட்சபாதமா? இந்த பாட்டிக்கு நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, நான் வந்திருக்கிறேன், நான் சபைக்கெல்லாம் போய் எவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன அற்பமான கிரீடம் தரீங்களா ஆண்டவரேன்னு சொன்ன போது அவர் சொன்னாராம், அந்த பாட்டியை சாதாரண பாட்டியா நினைக்கிறாயா? அந்த அம்மா எத்தனை பேரை ஆண்டவரண்டை வழி நடத்தினால் தெரியுமா? நீ ஆலயத்துக்கு போனால் பாட்டு பாடினாய், காணிக்கை கொடுத்தாய், அவ்வளவுதான். அந்த அம்மா கடைசி நிமிடம் வரைக்கும் அநேகருக்கு என்னை பற்றி சொல்லி அநேகர் இந்த பரலோகம் வருவதற்கு அந்த அம்மா உதவி செய்ததனால அவள் தலையில முத்துக்கள் பதித்த கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவும், அப்படியானால் இந்த அருமையான கிரீடத்தின் ரகசியம் முத்துக்கள் இருக்க காரணம் ஆத்தும ஆதாயமா? அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதா? நானும் பூமிக்கு போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் பூமிக்கு சென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நான் திரும்ப வந்து நல்ல கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க கேட்ட போது, இல்லை உன்னுடைய வாய்ப்பு முடிந்தது, இட்ஸ் பினிஷ்ட், யுவர் சான்ஸ் இஸ் ஓவர், உன்னுடைய வாழ்க்கை வாய்ப்பு முடிந்ததுன்னு சொல்லவும், ஐயோ என்று சத்தமிட்டு கதறி அவள் எழுந்தாளாம். எழுந்து பார்த்தால் அவள் தூக்கத்தில் இருந்திருக்கிறாள். அவள் கண்டது ஒரு கனவு. அந்த கனவுதான் அவளை அசைத்தது. அந்த வாலிப பெண்ணை, அந்த பெண் தான் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து டோனாவூரில் இருந்து பெரிய ஊழியம், அனாதைகளின் அடைக்கலமாக இருந்த டாக்டர் எமி கார்மைக்கேல். வாலிபத்தில் கண்ட ஒரு தரிசனம், சாவுக்கேதுவானவைகளை உயிர்ப்பிக்கிற ஒரு பெண்ணாக கர்த்தர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் வாலிப பிள்ளைகளை கொண்டு ஆலயத்தில் விட்டு விடுவார்கள். சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தேவதாசி முறை விபச்சாரமும் வேசித்தனத்துக்கும் அந்த பிள்ளைகள் பயன்படுத்தப்படுவார்கள். ஆலயங்களில் இருக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கை இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி தந்து, அநாதை பிள்ளைகள் தெருவில் கிடக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலை வாங்கி தந்து ஒரு பெரிய அடைக்கல பட்டணமாய் வாழ்ந்து லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறினார்கள் டாக்டர் எம் ஏ கார்மைக்கேல். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம், இன்னொரு ஸ்டேட் போக வேண்டாம், வட இந்தியா போக வேண்டாம், உங்கள் தெருவில், உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் பக்கத்து தெருவில் தேவையுள்ள ஒருவரை கண்டு அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு என்கிற விதையை விதையுங்கள். ஸ்திரப்படுத்து ஊழியரே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்கு. அதற்கு ஒரு விழிப்பு வேண்டும். சுகபோகமாய் வாழ்ந்து பரவாயில்ல, பிழைப்பு நடக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம் என்று. யூ ஆர் நாட் ஹியர் ஃபார் சர்வைவல் பட் ஃபார் ரிவைவல் ஐ டெல் யூ. நாம் இங்கே ஒரு சர்வைவலுக்காக இல்லை, ரிவைவலுக்காக இருக்கிறோம். பிழைப்புக்காக வாழல, தேவன் அழைத்த அழைப்புக்காக வாழ்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் போய்விடும். அது போவதற்கு முன்னால் எதையாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் தந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஒரு விழிப்பு, ஜாக்கிரதை, எச்சரிப்பு, கவனம். ரெண்டாவது, அவரோடு தினந்தோறும் நல்ல உறவை காத்துக்கொள்ள ஒரு விழிப்பு, ஒரு ஜாக்கிரதை, ஒரு எச்சரிப்பு, ஒரு விழிப்பு, ஒரு கவனம். மூன்றாவது, சிதைந்து போன வாழ்க்கைகள், தகர்ந்து போன வாழ்க்கைகள், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைகள்,
அவர்கள் எல்லாரும் உங்க பக்கம் திருப்புகிறதற்கு எனக்கு ஒரு விழிப்பு தாங்கப்பா. இப்படி என் சமூகத்தில் நித்தமும் விழித்திரு, அதான் ஆண்டு சொல்றாரு. இது நித்தமும் இருக்க வேண்டிய ஒன்று. அப்படி நித்தமும் இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிங்க பார்க்கலாம் லூக்காசு விசேஷம். லூக்காசு விசேஷம் அந்த வசனம் நீதிமொழிகள் 8:34 வாசிக்கிறோம். இப்படி நித்தமும் இருந்தால் அவன் பாக்கியவானாயிருப்பான், பாக்கியவானாயிருப்பான். நீதிமொழிகள் 8:34 அதற்கு ஒப்பனையான வசனம் படிங்க. லூக்கா 12:35-36 மட்டும் படிங்க பார்க்கலாம், நேரம் இல்ல, முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 12:37 எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று. யார் யாருக்கு ஊழியம் செய்வாராம்? எஜமான் ஊழியக்காரனுக்கு. எந்த ஊழியக்காரனுக்கு? விழிப்பாக இருக்கிற ஊழியக்காரன். கையத்து அலையில சொல்லுங்க பாக்கலாம், எவ்வளவு பெரிய ஹானர் பாருங்க. எந்த எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்கிறோமோ, எந்த எஜமானுக்காக நாம் விழித்திருந்து வேலை செய்கிறோமோ, அப்படி விழித்திருந்து வேலை செய்கிறவர்களுக்காக ஒரு எஜமான் ஒரு நாள் வந்து அவர் விழித்திருக்கிறவர்களாக ஆத்தும பாரமுள்ளவர்களாக ஜபத்திலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களை கவனமாய் வாழ்ந்து காத்துக்கொண்டு சாவுக்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி உயிர்ப்பிக்கிற ஒரு விழிப்பாயிருக்கிற மனிதனுக்கு அவர் ஊழியம் செய்வார். அப்படின்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். There is a day coming. ஒரு ஜி மேஜர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Shall we all stand? வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். கைத்தட்டி ஒரு சரணம் பாடலாமா? கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர். Thank you Lord. நல்ல கரங்களை தட்டி கைதட்டி. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவான், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவான். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நித்தமும்
அவர் சமூகத்தில் விழித்திருக்கிற ஜாக்கிரதையாயிருக்கிற கவனமாயிருக்கிற எச்சரிக்கையாயிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், பரமனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்வோம். பாழாய் போனவைகளை உயிர்ப்பிக்கிறதற்கான ஒரு விழிப்பை பெற்று இந்த தேசத்தை மறுரூபமாக்குவோம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விழிப்பின் ஆவியை தாரு, உமக்காக உம் ஊழியத்துக்காக ஆண்டவரே ஒரு விழிப்பின் ஆவி எங்களுக்கு வரட்டும். இந்த ஆராதனையில் இணைந்து ஆராதித்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாருமே கிருபை இருப்பதாக. இன்று மாலை 5 மணிக்கு நடக்கிற சிறுவர் ஊழியம் ஜூனியர் சர்ச்சை ஆசீர்வதியும் பொறுப்படும். சபை குடும்பங்களை காத்துக்கொள்ளும். உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டுக்கு எல்லாரையும் காத்துறோம். இந்த வாதைகளுக்கு விலக்கி காக்குறதற்காய் ஸ்தோத்திரம். விழித்திருக்கிறவன் பாக்கியவான், விழித்திருக்கிறவனுக்கு எஜமான் ஊழியம் செய்வார். எங்கள் சேவையை பாராட்டி எங்களை கனப்படுத்துகிற ஒரு நாள் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாய் கவனமாய் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க கிருபைத்தார். நாம மகிமைப்படுவதா? எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டதற்காக 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ தந்த மன்னாவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகமெங்கிலும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமே. ஆமே. நன்றி உள்ளவர்களாய் கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின்தொடர்வே. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின்தொடர்வே. நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. God bless you.